அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து ஒரு நிகழ்ச்சி, தமிழர் திருநாள் நிகழ்ச்சி, நான் சோமாரகத்தில் சென்றிருந்தேன். என்னுடைய அருமை நண்பர் திருச்செல்வனார் வந்திருந்தார், நல்ல அருமையான உரை நிகழ்த்தினார். அதன் பிறகு தமிழகத்திலிருந்து பர்வீன் சுல்தானா வந்திருந்தாங்க. அவங்களும் திருச்செல்வனாருடைய உரை வந்து அவ்வளவு அருமையாக இருந்ததுனால, ஆனால் அவருக்கு நேரம் குறைவு தான், அது அவங்களுடைய சிந்தனையை மாற்றிவிட்டது. அவங்களுடைய சிந்தனை போக்கு உரை போக்கையே மாற்றிவிட்டது பர்வீன் சுல்தானுடைய உரை. அவங்களுடைய உரை மிக அருமையாக இருந்தது. திருச்செல்வனார் பேசுகிற பொழுது ஒரு வரியை குறிப்பிட்டார், அதாவது தமிழை பேசி பேசி பலருக்கும் பலர் என்ன செய்து கொண்டிருக்காங்களா, போதையேற்றி கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் யாரும் போதையேற்ற வேண்டாம், பாதையை காட்டுங்கள், தமிழ் வழி பாதையை காட்டுங்கள், தமிழ் வழி போதையை ஊட்டாதீர்கள் என்று சொல்லி சென்றார். பொதுவாக அப்படி தான் இருக்கிறது. அதாவது தமிழகத்தில் யார் வந்தாலும் சரி, அவர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு கைத்தட்டி சிரிக்க வேண்டும், இவர்களை சிரிக்க வைக்க வேண்டும். சிரிக்க வைப்பதற்காகவே சில சிரிப்பு பேச்சாளர்களை வரவழைக்கிறார்கள். எனவே வருகின்ற பேச்சாளர்லாம் எப்படி இருக்கிறாங்க, சிரிப்பு பேச்சாளர்கள். ஒரு திரைப்படத்தில் சொல்லுவான், காவல்துறையை பார்த்து இது சிரிப்பு போலீஸுண்டு, வடிவேலுன்னு நினைக்கிறேன், அவர் சிரிப்பு போலீஸு. அந்த மாதிரி பேச்சாளர்கள்லாம் சிரிப்பு பேச்சாளர்களாக இருக்கிறாங்க. அதனால் சிரிப்பு பேச்சு பேசுகிற பொழுது ஆழமான அந்த மெய்யியல்கள், சிந்தனைகள் தென்படுவதில்லை. பேச்சுகளுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கிறார்கள். ஆனால் வாழ்வியலில், நடப்புகளில் நீங்கள் சென்று பார்த்தா எந்த ஆக்கமும் உருவாகுவதில்லை. தமிழகத்தில் பொதுவாக அந்த நிலை தான். அதனால தான் தமிழகத்தில் அவருடைய பேச்சு ஒன்றாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை வேறொன்றாக இருக்கிறது. பேச்சு பேச்சில் தமிழ் அப்படியே சுடர்விடும், ஒளிர்விடும். தமிழ் பேச்சு ஆழமான இலக்கிய வளம் அவர்களிடம் இருக்கும். ஆனால் நடைமுறை நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் தமிழ் இருக்காது, நடைமுறையில் தமிழ் இருக்காது. எனவே தமிழ் என்பது, நான் அடிக்கடி சொல்வது போல் கடந்த கிழமை நான் உணர்த்தினேன், யார் தமிழன், எது தமிழ், எவரை தமிழர் என்று சொல்வதனால் உள்ளம் உணர்வு, அவருடைய வாழ்வு தமிழாக இருக்கிற பொழுது அவர் தான் தமிழராக இருப்பாங்க. வெறும் தோற்றத்தை வைத்து நாம் தமிழர் என்று சொல்லிவிட முடியாது இல்லைங்களா. இப்போ மரபணு ஆராய்ச்சி என்று செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி மரபணு ஆராய்ச்சி செய்து கொண்டு போனால், 2002 ஸ்பென்சர் வெல்ஸ் என்கின்ற ஒரு ஆய்வாளன், நேஷனல் ஜியோகிராஃபி ஆய்வாளன், அவன் ஒரு ஆய்வு செய்தான், மரபணு ஆராய்ச்சி செய்தான். என்ன மரபணு ஆராய்ச்சின்னா, உலகத்தில் முதல் தோன்றிய மனிதன் யார், அவன் எங்கு தோன்றினான் என்பதான் அவருடைய ஆராய்ச்சி, ஸ்பென்சர் வெல்ஸுடைய ஆராய்ச்சி. அப்படி அவர் ஆய்வு செய்கிற பொழுது உலகத்தில் உள்ள பல மாந்தர்களுடைய மரபணுகள் எடுத்து தொடர்படுத்தி பார்த்தார். அப்படி தொடர்படுத்தி பார்க்கிற பொழுது, ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள இந்த கிழக்கு பகுதியில் வாழ்கின்ற ஆப்பிரிக்க மக்களுடைய மரபணு, பிறகு இந்தியாவில் வந்து பரம்பு மலை என்ற ஒரு மலை இருக்கிறது. பரம்பு மலை உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டீங்களா, பரம்பு மலை. பரம்பு மலையை வந்து பாரிமணனுடைய மலை இல்லைங்களா. அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் யாம் எந்தை உடையம் எம் குன்றும் பிறர்கோளார், நம்முடைய அவ்வை பாடிய பாடலில் வரும். இது வந்து புறநானூற்றில் வருகின்ற பாடல். பரம்பு மலையை பற்றி, பாரி மறைவுற்ற பிறகு அந்த மலையும் பறிபோன பிறகு மிக மனநொந்து வேதனையோடு அவ்வை படிப்பாங்க. அன்றைய நிலவிலே நிலா பொழுதிலே என் தலைவன் இருந்தான், பாரிமன்னன் இருந்தான், அவன் ஆண்ட அந்த பரம்பு மலையும் இருந்தது, ஆனால் இன்று அவனும் இல்லை, அந்த குன்றை பிறர் கொல்லவில்லை அன்று, ஆனால் இன்று பிறர் அதை பறித்து கொண்டனர் என்று மனநொந்து பாடுவார்கள் அவை. அந்த பரம்பு மலையில் வாழ்கின்ற மக்களை சென்று மரபணு ஆய்வு செய்தார்கள். பிறகு ஆத்திரேலியாவில் இருக்கின்ற அபர்ஜினிஸ் மக்கள், அபர்ஜினிஸ் மக்களுடைய மரபணு எடுத்து ஆய்வு செய்தார்கள். இப்படி பலருடைய மரபணு எடுத்து ஆய்வு செய்கிற பொழுது இந்த மூன்று சாராவுடைய மரபணு ஒருமித்து ஒன்றித்து இருப்பதை அவன் கண்டறிந்தான். இது ஸ்பென்சர் வெல்ஸ் என்கின்ற ஆராய்ச்சியாளன். இது நடந்தது 2002. இதை பற்றி மேலும் நீங்கள் உரிய சான்றுகளை நீங்கள் தேட வேண்டுமென்னா, நீங்கள் இணையதளத்தில் போயிட்டு யூடியூப்பில் பதிவாக்கி வச்சுருக்கிறாங்க. என்ன அதுக்கு பேர்னா, அந்த ஜேர்னி ஆஃப் த மேன். அந்த யூடியூப்பில் பதிவாக்கின அந்த தொடருக்கு பெயர் ஜேர்னி ஆஃப் த மேன். இது தொலைக்காட்சியில் ஏற்கனவே வந்த ஒரு தொடர், பிறகு தொடர்ச்சியாக பல தொடர்களாக அது பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதில் அவன் குறிப்பிட்ட செய்தி, இப்படி தொடர்ச்சியாக ஆய்வு செய்கிற பொழுது இவர்களுடைய மரபணுக்கள்லாம் ஒன்றாக இருக்கின்றன, எனவே இவர்கள்லாம் ஒரு இன, ஒரு குழு, ஒரு இன மக்கள் சார்ந்தவர்கள். இவருடைய தோற்றம் ஏற்கனவே இந்த ஆப்பிரிக்கா பகுதியும் இந்திய பகுதியும் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்திருக்கிறது என்று அவன் கூறுகின்றான். எனக்கு என்ன வினா என்று சொன்னால், அது எப்படி ஆப்பிரிக்கா மக்களுடைய மரபணுவும்
இந்தியாவில் அதுவும் தென்னகத்தில் இருக்கிற தென்னகன்னா தெரியல தென்பகுதி, ஒரு காலத்தில் தென்னகன்னு சொன்னால் தென்பகுதியில் இருக்கிறனால, ஏன்னா தென்பகுதியில் தான் தமிழன் வாழ்ந்தான், தமிழ் செம்மையுடைய தமிழாக இருந்தது. பாவாணர் மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார், இந்தியாவில் தெற்கிலிருந்து வடக்கே செல்ல செல்ல தமிழ் தேய்ந்து மாய்ந்து சிதைந்து திரிந்து இல்லாது போகும், இந்தியாவில் வடக்கிலிருந்து தெற்கே வர வர தமிழ் செம்மையுற்று அது நெறிப்பட்டு செந்தமிழாக தென்பகுதியில் அது பேசப்படும் விளங்கும் என்று பாவாணர் குறிப்பிட்டார் இல்லைங்களா. எனவே இது செந்தமிழ், வடக்கே போகிற பொழுது தேய்ந்து போகும், தெற்கே வர பொழுது செந்தமிழாக அது விளங்கும். இந்த ஸ்பென்சர் வெல்ஸ் அவனுடைய ஆய்வில் வந்து அவன் அந்த கிழக்கு ஆப்பிரிக்க மக்களும் இந்த தென்பகுதிய மக்களும் அவன் ஒரு இன மக்களாக சொன்னான். பாவாண்ட சொன்னார், இவர்கள் இந்தியாவில் இருக்கிற தெற்கு பகுதியை மக்களை தென்னவர்ன்ற பண்பாடு நம்முடைய உரிய பண்பாடு, தென்னாடு தென்னவர் தென்பாண்டி நாட்டார் தமிழ் மன்னனை பார்த்து பாடுகின்ற பொழுது தென்னவன் என்று போற்றுகிற மரபுண்டு. நீங்கள் சிலப்பதிகாரத்தில் அதுவும் திருச்சிரவன் ரொம்ப அருமையாக ஒரு கருத்தை குறிப்பிட்டார் சிலப்பதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, சிலப்பதிகாரம் என்று சொன்னாலே மன்னிக்கவும் இடையில் ஒரு தொல்லை, சிலப்பதிகாரம் என்று சொன்னாலே நமக்கு அறிந்த செய்தி என்ன, சிலப்பதிகாரம்னா நாம் அறிந்த செய்தி என்ன, என்னம்மா சிலம்பு கோவலன் கண்ணகி மாதவி அடுத்து மதுரை எரிந்தது பாண்டிய மன்னன் இந்த கதை தான் நமக்கு தெரியும். அதை விட்டு வேறு ஏதாவது கதை தெரியுமா சிலப்பதிகாரத்தில்? பள்ளியிலிருந்து பல்கலைக்கழக பட்டதாரி வர பேராசிரியர் வர அல்லது பட்டிமன்ற பேச்சாளர் வர எதை பற்றி பேசுவாங்கன்னா, மாதவி கட்புடையவளா கண்ணகி கட்புடையவளா அல்லது கோப்பெருந்தேவி கட்புடையவளா எதில் சிறந்த கற்பு, இது பற்றி தான் வழக்குறை காதை, நாடகம் நடித்தா அந்த வழக்குறை காதை இதுதான் காட்டுவாங்க. ஆனால் அந்த சிலப்பதிகாரத்தில் பல்வேறு வேறு இதற்கு அப்பாற்பட்ட வேறு பல செய்திகள் பறக்க இளங்கோடைகளால் அந்த சிலப்பதிகாரத்தில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றன. பதிவுனா நான் என்ன பொருள்னா ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது நான் சொல்கிறேன். ஆவணம்னா ஆங்கிலத்தில் சொல்வது என்ன சொல்லுவோம், டாக்குமெண்டேஷன். அவ்வளோ பெரிய செய்தி, இந்த இனத்திற்குரிய செய்தி சிலப்பதிகாரத்தில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது யாருமே பார்க்கறதில்ல, எடுத்து சொல்வதும் கிடையாது. ஏன்னா அது சொன்னால் மக்கள் விழிப்புறுவார்கள், மக்களுக்கு அறிவு கிடைத்துவிடும், மக்களுக்கு சிந்தனை பிறந்துவிடும், அல்லது அந்த சிந்தனை சார்ந்த செய்தி சிந்தனைகளையும் தங்களுடைய அறிவை ஆழமாக அதில் செலுத்தி ஆய்வதும் கிடையாது. ஏன்னா அது அறிவார்ந்த செய்தி. ஒன்று இசையை பற்றிய செய்தி, இசை என்பது தமிழிலே ஒரு கூறு அல்லவா, அந்த இசை என்பது தமிழிலே ஒரு கூறு, அதனை ஐந்து பகுப்பாக நம்முடைய பண்டை நூல்கள் பகுத்து காட்டுகின்றன. இசையை, இசையையும் சரி தமிழுடைய இந்த கலைக்கூத்தை சரி ஐந்து பகுப்பாக பண்டை நூல்கள் பகுத்து காட்டுகின்றன. அவர் பகுத்து காட்டி எழுத பெற்ற ஒரு நூல், நூலுக்கு பெயர் பஞ்சமரபு என்ற பெயர். இந்த பஞ்சமரபு என்ற நூலினை அந்த நூல் ஆசிரியரே அவரை ஐந்தொகை என்று குறிப்பிடுகின்றார். ஒன்று அதில் சொல்கின்றார், நான் சிலப்பதிகாரத்திலேருந்து இப்போ பஞ்சமரபு வந்துட்டேன், நான் அடுத்து தொட்டு சொல்ல வேண்டியது எதை, தென்னவன் என்ற சொல்வதற்காக சொல்ல வரேன். இதை சொல்லிட்டு தென்னவனுக்காக நான் வந்து விடுகிறேன். ஒன்று குரல், இன்னொன்று துளை, அடுத்தது நரம்பு, அடுத்தது தோல், அதற்கடுத்தது கூத்து, இதெல்லாம் தொடர்புடையது. இதை பற்றி நான் பிறகு சொல்லுகின்றேன். இது பஞ்சமரபு பற்றியது, இசையை பற்றியது. இது பற்றிய நுட்பமான செய்திகளை விளக்குகின்ற ஒரு அரிய நூல் சிலப்பதிகாரம். அடுத்து சிலப்பதிகாரத்தில் எதை பார்க்கிறோம், தமிழருடைய வரலாற்றை பார்க்கிறோம். குமரிகண்டத்தை பற்றிய செய்தியை சிலப்பதிகாரத்தில் நாம் காண்கின்றோம், இளங்கோடிகள் பதிவாக்கி வைத்திருக்கிறார். சிலப்பதிகாரத்தில் படிப்பவருக்கு ஆழமாக கண்டவர்களுக்கு இது புலப்படும். என்ன அந்த குமரிகண்டத்தை பற்றிய செய்தி, வடிவேல் எரிந்த வன்பகை பொறாது பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி. இதுதான் அந்த பதிவு. 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நூல். 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நூல்னா அந்த நூல் எந்த காலத்து நூல், சங்க காலத்து நூலா சங்க மருவிய காலத்து நூலா, என்னம்மா சங்க மருவிய காலத்து நூல். சங்க மருவிய காலம்னா என்ன தெரியுமா பொருள், சங்க காலம் நிறைவுற்று ஏறக்குறைய சங்கத்தோடு தொடர்புடைய அந்த சிந்தனை சார்ந்த நூல்கள் புலவோர்கள் இருந்த காலம். ஆனால் சங்கம் நிறைவுற்றது, சங்கம்னா கழகம். தமிழை
புலவர் குழு ஒன்று கூடி மன்னர்களுடைய முன்னிலையில் அவர்கள் ஆய்வு செய்த காலகட்டம், ஆய்வு செய்த ரிசர்ச், மொழியை வைத்துக்கொண்டு ஆய்வு செய்கிறான், பல்வேறு படைப்புகளை அங்கே படைக்கிறான், இயற்கையை பற்றி ஆய்வு செய்கின்றான், உயிர்களை பற்றி ஆய்வு செய்கின்றான், வானியலை பற்றி ஆய்வு செய்கின்றான், மருந்துகளை பற்றி ஆய்வு செய்கின்றான், மனித மனங்களை பற்றி ஆய்வு செய்கின்றான். இது ஒரு பெரிய ஒரு எல்லை இல்லாத ஒரு பேராற்றல் வாய்ந்த பல்கலைக்கழகம் போல அங்கேயாது. அதுதான் சங்ககால அன்றைக்கு இருந்தது. அதில் அவ்வளவு பெரிய செய்திகள் வெளிவந்தன. பிறகு அது அப்படியே இடையறவு பட்டுவிட்டது. இடையறவுனா பல்வேறு வரலாற்றில் ஏற்பட்ட பாதிப்புகளால் பட்டுன்னு அப்படியே தொடர்பற்று போயிடுச்சு, தொடரலை. எனவே அந்த காலத்தை ஒட்டி அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. முதலாம் சங்க காலம், இரண்டாம் சங்க காலம், மூன்றாம் சங்க காலம் முடிவுற்று அடுத்து ஏறக்குறி அதன் பிறகு ஏன்னா ஒன்று அழிந்து சிதைந்து விட்ட பிறகு அதோடைய தொடர்ச்சி முற்றுமாக படிப்படியாக தான் போய் அழிவு வரும். அப்படி படிப்படியாக வருகின்ற பொழுது முதல் படி சங்கம் நிறைவுற்று முதல் படி, அடுத்த இன்னும் அழிய போகுது, இப்போ முற்றுமா போயிடுச்சு. சங்ககால நூல்கள் போல சான்றோர்கள் போல இன்று பார்ப்பது அரிதாகிவிட்டது. அன்றைய பாடலில் அன்றைய சங்ககால பாடல்கள் போல இன்று எழுதக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களா? இன்றைக்கி இருக்கிறாங்களா? மரபு கவிதையே வேணான்றானே, இலக்கணமே வேணான்றானே, இலக்கணமே கூடாது, இலக்கணமே வேண்டாம், இலக்கணப்படுத்தி எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எளிமையில எழுதிட்டு போனான்ட்டு புது கவிதைன்னு கொண்டு உருவாக்கி விட்டாங்க. எழுதவே தேவையில்லாம், படிச்சுட்டு சும்மா அவன் சிந்தனை வளத்தில் எழுதுனா போதும், சிந்தனை உதித்தா போதும், அந்த இலக்கணம் மரபு இதெல்லாம் தேவைன்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல. இது வளர்ச்சி அல்ல. என்ன கேட்டால் இது வளர்ச்சி அல்ல. தமிழ் மொழியில் இருக்கின்ற இலக்கண கூறுகளையும் அது இருக்கின்ற சிறப்பு தன்மைகளையும் அதனுடைய மரபுகளையும் மறந்து விடுவது, அதை இழந்து விடுவது வளர்ச்சியாகுமா? இன்றைக்கு உள்ள பிள்ளைகிட்ட போய் கேட்டால் இலக்கணம் என்ன கேட்டால் தெரியவில்லை என்றால் அது வளர்ச்சி ஆகாது. இன்றைக்கு உள்ள பிள்ளைனா அதை விட மேலான ஆக்கம் இருக்கணும் தானே, இல்லையே? அது எனவே தேய்ந்து விட்டது, அழிந்து விட்டது, மறைந்து விட்டது. எனவே சங்க மருவி என்பது முதல் அந்த கட்டம். தமிழ் மொழியிலிருந்து படிப்படியாக தமிழர்கள், நான் கடந்த வகுப்பில் சொன்னது போல் தங்களுடைய விழுமியங்களை படிப்படியாக தமிழர்கள் இழந்து வந்திருக்கிறார்கள்னு சொன்னால் இல்லையா, அப்படி இழந்து வருகின்ற காலகட்டங்களில் முதல் கட்டமாக இருந்து அந்த கட்டத்தில் எழுந்த நூல்கள், அந்த நூல்களையும் அரிய பல சிந்தனைகள், தமிழருடைய வரலாற்று கூறுகள், தமிழருடைய விழுமியங்கள் பதிவாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் சிலப்பதிகாரம் மிகச்சிறந்த ஒரு நூலாக அமைகின்றது. அதில் குறிப்பிடப்பட்ட தமிழருடைய விழுமியமாக இருப்பது தமிழருடைய இசை. தமிழருடைய இசைன்னு நீங்கள் இன்றைக்கு எடுத்தீங்கன்னா அப்படி அல்ல, இன்றைக்கு பெரும்பகுதி தமிழருடைய இசை சிதைந்து விட்டது. நீங்கள் போய் வகுப்பில் இசை படிக்க பிள்ளைங்களை அனுப்புனா எப்படி படித்து கொடுப்பான், எதை படித்து கொடுப்பான், தெலுங்கை படித்து கொடுப்பான் கீர்த்தனைகளாக, இல்லைங்களா? சரளி வரிசைன்னு படித்து கொடுத்துட்டு அடுத்து ஜண்ட வரிசை, முதல்ல சண்டை வரிசைன்னு வரும், ரெட்டை சண்டை வரிசை, அடுத்து சரளி வரிசை வரும், சரளி வரிசை முதல்ல, அடுத்து சண்டை வரிசை வரும், ரெண்டு ரெண்டாக வரும், அடுத்து என்னம்மா தாட்டு வரிசை வரும், அதற்கடுத்து கீதம் வரும், வர்ணம் வரும், இல்லைங்களா? இப்படி படிப்படியாக வந்து இந்த கீதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வாதாபி கணபதி பஜே பஜேன்னு இருப்பான். அப்படிதான் இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில், உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் என்ன படிக்கணும் தொடக்கத்தில், தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழ் வணக்க பாடலை படிக்கணும், தமிழிசை இருக்கணும் அந்த இடத்துல, தமிழிசை மாணவர்களை பாணர்களை அழைத்து வந்து அவர்கள் நான் சொன்னது போல் மதங்கத்தையும் அது குழலையும் அல்லது வீணையையும் வைத்து கொண்டு அந்த இசை இருக்கணும், அதுதான் தமிழ் மரபு, அங்கே தமிழில் படிக்கணும், இல்லையா? இருக்குதானே, எத்தனையோ இசை கூறுகள் இருந்தன தானே, அப்பாடகர்கள் இன்னும் இருக்கிறார்கள் தானே, அவளை கொண்டு வந்து பாட வச்சிருக்கலாம். இது அப்படி இல்லை. நாகச்சுரம் அது தமிழருடைய தான், நாகச்சுரத்தை வாசிக்கிறான், அதில் கூட இந்த கீர்த்தனைகள் என்ன வாசிக்கிறான், நம்ம இசை தொடர்பான தொடர்பு இருந்ததுனால அவர்கள் வாசிக்கின்ற அல்லது ஊதுகின்ற அதில் என்ன பாட்டு வாசிக்கலாம் நமக்கு தெரியும். அதே போல் பரதநாட்டியம் ஆடுறான், கூத்துக்கலை என்ன, தொப்புளை காட்டிக்கிட்டு ஒரிசாவிலேருந்து வந்த ஒரு நடன மணிகள் மாதிரி இவன் பயிற்சி பெற்று ஆடிட்டு கூத்து ஆடிக்கிட்டு இருக்கான், அது பரதமே கிடையாது, தமிழ் பரதமே இல்லை. படிக்கிற பாட்டோ சமஸ்கிருதம், எங்கே தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில்? இப்போ எவ்வளவு பெரிய ஒரு பேரழிவு இது. இசை இல்லாத மொழியா, இயல் இசை நாடகம் என்று முத்தமொழியும் உள்ளடக்கிய ஒரு மொழி. எனவே இசையை பற்றிய நுட்பங்கள் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தூய தமிழில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆடலை பற்றிய நுட்பங்கள் தூய தமிழில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய சிலப்பதிகாரத்தில். அடுத்து வரலாறு, அதில் தான் நான் சொன்னேன் அந்த பாடலில் அவர் என்ன சொல்கிறார்னா, அடியில் தன்னளவு அரசர் குணர்த்தி
வடிவேல் இருந்த வன்பகை புறாது, பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து, குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு, தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி. அப்ப அந்த இடத்துல சொல்லப்பட்ட தென்னவன் வாழினா யாரு? தென்னாட்டை சார்ந்தவன். யார் அந்த தென்னாட்டை சார்ந்தவன்? தென்னவன் யார சொல்லுவாங்க, யார சொல்லியிருப்பாங்க ஐயா? தமிழரை. தமிழருள்ளும் எந்த குடியை சொல்லியிருப்பான்? சேர சோழ பாண்டியர். பாண்டியரை சொன்னது. ஏனென்றால் பாண்டியர்கள் பண்டையர்கள், அவர்கள் எந்த பகுதியை சார்ந்திருந்தார்கள்? தெற்கு பகுதி தான். தமிழர்கள் தோன்றிய நிலம் தென்பகுதி தான், தெற்கு பகுதி. இதுவே தமிழர்கள் அந்த இந்தியா என்று சொல்லப்படுகிற நாவலன் தன்பொழி நாட்டில் தென்பகுதியில் தோன்றியவர்களுக்கு மிகப்பெரிய சான்று. அவன் எங்கேயோ வடக்கில் இருந்தும் மெடிட்டரேனியன் கடல் பகுதியிலிருந்தும் தோன்றி உள்ளுக்கு குடி புகுந்தான் அவன் வந்தேரி என்பது உண்மைன்னா அவனை என்னத்துக்கு தென்னவன் சொல்லணும்? அவனை வடவன் சொல்லியிருக்கலாமே, அல்லது எங்கேயோ மத்திய தரை கடல பகுதியில் இருக்க அந்த ஊர் பெயரை சொல்லி சொல்லியிருக்கலாமே. அப்படி இல்லையே, தென்னவன் தென்பாண்டி நாட்டான். சிவனுக்கு என்ன பெயர்? தென்முக நம்பின்னு பெயர் சிவனுக்கு, சிவபெருமானுக்கு. தட்சிணாயமூர்த்தி சிவனுக்கு தட்சிணாயமூர்த்தின்னு பேருங்கய்யா. தட்சிணாயினா என்ன பொருள்? தக்கினம். தக்கினம்னா என்ன பொருள்? தெக்கணம். தெக்கணம் அதில் சிறிய திராவிடன், அதில் திராவிடன் திருநாடுன்னு ஒரு பாட்டு வருதா இல்லையா? நீராறும் கடல் உடத்த நிலமடந்தை கிளில் உலகம் அன்னைக்கு படித்தாங்களா இல்லையா? அதில் தெக்கணும்னு வரும். தெக்கணும்னா என்ன? தெற்கு நாடுன்னு பொருள், தென்னாடுன்னு பொருள். அது அப்படி வடமொழியில் தட்சிணம்னு மாற்றினான். தென்னாட்டை தட்சிநாடுன்னு, தட்சிணம். தட்சிணானா தெற்கு, தட்சிணாமூர்த்தினா தென்முக நம்பி. தென்னாடுடைய சிவனே போற்றி, அதான் பாட்டு. வடநாடுடைய, வடநாடுடைய சிவனே போற்றி அல்ல இல்லையா? ஏன் தென்னாடுடைய சிவனை போற்றின்னு சொல்லணும்? சிவனை படைத்தவன் தென்னவன், வடக்குக்காரன் இல்ல. இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். அதனால தான் தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னா. அவனுக்கு ஏது சிவனோ திருமாலோ? தொல்காப்பியம் தானே சொல்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியம் தான் நம்முடைய திணை அந்த வகுக்கிற பொழுது அதில் தான் வந்து சொல்லுகிறது இல்லைங்களா. குறிஞ்சித்திணை முல்லைத்திணை தான் முதல்ல வைக்கிறான். நீங்கள் தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா அடுக்கு முறையில் எது வருகிறது? முல்லை தான் முதல்ல வரும், அடுத்து தான் குறிஞ்சி. மாயோன் மேய மைவரை, மாயோன் மேய காடுரை உலகம், சேயோன் மேய மைவரை உலகம் அடுத்து வரும். முதல்ல முல்லை தான் வரும். இதுக்கு காரணம் இருக்குது. ஏன் முல்லையை வச்சான்ட்டு, ஏன் அடுத்து குறிஞ்சி வச்சான்னு காரணம் இருக்கிறது. அதனால் ஏற்கனவே நான் விளக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனவே தென்னவன் என்றால் தென்னாடுடையவன், தமிழன் தென்பாண்டி நாட்டான் என்று பொருள். இது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், தமிழர்கள் தெற்கு பகுதியில் தோன்றியிருந்ததற்கு இது மிகப்பெரிய சான்று. எனவே சிலப்பதிகாரத்தில் இவ்வளவு பெரிய வரலாறு பொதிந்திருக்கிறது. இதை எத்தனை பேச்சாளர்கள் அல்லது ஆய்வாளர்கள் எடுத்து கூறினார்கள்? கிடையவே கிடையாது. நான் சொல்லியிருப்பேன், திருச்சலன் சொல்லியிருப்பார், வேறு யாரும் பேசுனாங்கன்னா எனக்கு தெரியல, சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம் இந்த பக்ருளியாறு கதையை, இந்த இந்த செய்திகளை. ஆக தமிழ் இசையை பற்றிய நுண்கூறுகள், ஆடற்கலையை பற்றிய நுண்கூறுகள்லாம் பொதிந்திருக்கிற ஒரு நூல் சிலப்பதிகாரம். ஐயா குறிப்புகள், பாடக்குறிப்புகள். ஏன்னா அவர் அந்த அதை பார்த்தவர். ஆமா, என்னன்னா ஒரு நாகரிகத்துடைய கிளை நாகரிகம் தான் அது, குமரிகண்ட நாகரிகத்துடைய அடுத்த கிளை நாகரிகம். இன்னைக்கு இந்தியா என்று சொல்லப்படுகிற அந்த நாடு என்பது ஒரு காலத்தில் இன்றைய அமைப்பு முறையில் இல்லை என்பது பலரும் சொல்கிற ஒரு செய்தி. குமரிகண்டத்தை பற்றிய ஆய்வுகளை செய்கிற பொழுது தமிழ் பெருமக்கள், பாவாளர் முதலான தமிழ் பெரும் சான்றோர் அவர்கள் இன்றைக்கு அது தெற்குல இன்றைக்கு கடலாக இருக்கிற பகுதிக்குள்ள மூழ்கிய பெருநிலப்பரப்பு என்று சொல்கிறார்கள். அதற்கு குமரிகண்டம் என்று அவர் பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவரை தவிர்த்து மேல்நாட்டவர்கள் சொன்ன செய்தி என்ன? நான் கடந்த கிழமையில் நான் உணர்த்த நினைக்கிறேன். 1864 முதன் முதலாக குமரிகண்ட கோட்பாடு வெளிப்படுத்தப்படுகிறது. அவனுக்கு குமரிகண்டம்னு சொல்லலாம். அவன் என்னன்னு சொல்கிறான், அதற்கு பெயர் லேன் ஆஃப் லெமூரியா என்று பெயர் வைக்கின்றான். இந்த லேன் ஆஃப் லெமூரியா என்று பெயர் வைக்கிற பொழுது லெமூர் என்கின்ற குரங்கை பற்றி அவன் பார்க்கிறான். இதை பார்த்தவர்கள் யாருன்னா அந்த உயிரியல் ஆய்வாளர்கள். உயிரியல் ஆய்வாளர்னா பயாலஜிக்கல் ரிசர்ச்சர், அந்த தொடர்பான ஆய்வாளர்கள். இவர்கள் இவர்களுடைய தோன்றல் அந்த வழியில் பின்னால் வந்தவங்க. யாருடைய வழி? சார்ல்ஸ் டாவினுடைய ஆய்வை தொடர்ந்து சென்றவர்கள் தான் அவர்கள்லாம். அதில் மிக குறிப்பிடத்தக்கவர் வந்து கில்பர்ட் ஸ்லேட்டர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர். கில்பர்ட் ஸ்லேட்டர்
இரண்டாவது மிகப்பெரிய ஆய்வாளர் யார்னா ஜெர்மன் நாட்டுக்காரர் ப்ரொஃபெசர் ஹென்ரிச் ஹெகேல் என்பவர். இவங்க தான் அந்த ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செய்கிற பொழுது எங்கே வந்து ஆய்வு செய்கிறாங்க, ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், மலகாசின்னு சொல்கிறோமா இல்லையா, மடகாஸ்கர், பிறகு தெற்கு பகுதியில் இருக்கிற அந்த கடல் பகுதி, இதெல்லாம் ஆய்வு செய்கிற பொழுது அவங்களுக்கு ஒரு உயிரினம் தென்படுகிறது. அது வேறு எங்கேயுமே காண கிடைக்காத ஒன்றாக இருக்கிறது. அதுதான் லெமூர் என்கின்ற ஒரு குரங்கு, லெமூர். அப்போ அவங்க என்ன முடிவு வைக்கிறாங்கன்னா, இந்த குரங்கினம் இங்கு மட்டும்தான் இருக்கிறது, வேறு எங்குமே இல்லை. அதனால் இந்த கண்ட பகுதி, இந்த குரங்கினம் நிறைந்த பகுதி, அதனால் அவன் பேர் வைக்கிறான் லெமூரியா அப்படின்னு பேர் வைக்கிறான். அவங்க அந்த ஆய்வை வெளிப்படுத்திய பிறகு பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் பிறகு நிறைய அதை பற்றிய சிந்தனைகளை கருத்துக்களை ஆய்வு செய்து வெளியிடத் தொடங்கினார்கள். அதில் ஒருத்தர் தான் ஸ்காட் ஈலியட் என்பவர். ஸ்காட் ஈலியட், ஸ்காட் ஈலியட் நீங்கள் அறிந்திருக்கலாம் எனக்கு தெரியல. ஸ்காட் ஈலியட் அவர் ஒரு நூல் எழுதினார் ஆராய்ச்சி பண்ணி. என்ன நூல் எழுதினா, இந்த லாஸ்ட் லெமூரியா என்கின்ற ஒரு நூல் எழுதினார். அந்த நூலுக்கு பேர் இந்த லாஸ்ட் லெமூரியா. என்ன பொருள், மறைந்து போன லெமூரியா. இது இதையும் படித்து விட்டு தமிழறிஞரான ஒரு மிகப்பெரிய ஆய்வாளரான தமிழறிஞரான பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார் ஒரு அரிய நூல் ஒன்று போட்டார், ரொம்ப அருமையான நூல். அதுதான் மறைந்து போன குமரிகண்டம் என்ற ஒரு நூலை போட்டார், மிக அரிய நூல். அதெல்லாம் அவங்க நீங்கள் கிடைத்தா, உங்ககிட்ட இருக்கா என்ன தெரியல, அன்பு கூர்ந்து கிடைத்தா வாங்கி படிங்க ஐயா. ஏறக்குறைய இவ்வளோ பெரிய தடுப்பு உள்ள புத்தகமாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்ல நூல், பல சான்றுகள் அதை நிறைய கொடுக்குறாரு, ரொம்ப அரிய நூல், கண்டிப்பாக வாங்கி படிக்கணும். அதை மறைய இப்போ நம்ம பன்மொழி போலவர்க்கா அப்பாதுரையார் மிகப்பெரிய ஆய்வாளர், நல்ல தமிழறிஞர் இல்லைங்களா, அவங்களாம் இல்லை, பெரிய இழப்பு. அவர் போட்டார் அதில் ஸ்காட்லீடுடைய பல செய்திகளை அவர் வந்து எழுதியிருக்கிறார், சான்றுகளாக கொடுக்குறார். அப்புறம் பிற்பாடு இதை பற்றி ஆய்வுகள் பலவன தொடர்ந்தன. அதில் இன்னொருத்தர் தான் ருசிய நாட்டிலிருந்து ஆய்வுகளை செய்த இந்த அலெக்சாண்டர் கொன்ட்ரோட்ரோஃப் என்கின்ற ஒரு அறிஞர், அலெக்சாண்டர் கொன்ட்ரோட்ரோஃப். அவன் ருசிய மொழியில் ஆய்வு செய்தான். அவர் ஒரு நூல் எழுதி என்ன செய்தார்னா, அந்த கடல்களை பற்றி ஆய்வு செய்தார். அதில் ஒன்று, மூன்று பெரும் கடல்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற கடல்கள், அந்த மூன்று பெரும் கடல்களில் ஒன்று பசிபிக் மாக்கடல், இரண்டாவது அட்லாண்டிக் மாக்கடல், மூன்றாவது இந்தியன் ஓஷன் என்று சொல்லப்படுகிற குமரி பெருங்கடல் மாக்கடல். அதை இந்து மாக்கடல் சொல்லுவாங்க, இந்தியன் ஓஷன் சொல்லிட்டு அவர் குறிக்கிறார். ஆக இந்த மூன்று மாக்கடல்களை பற்றிய புதிர்களை அவர் விடுவிக்கிறார். அந்த இடத்துல அதை பற்றி பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற பொழுது அந்த இந்து மாக்கடலில் மூழ்கி இருக்கின்ற மிகப்பெரிய நிலப்பரப்பை பற்றி அவர் சொல்கிறார். சொன்னவர் யார், அலெக்சாண்டர் கொன்ட்ரோட்ரோஃப். எழுதியது எந்த மொழியில், ருசிய மொழியில். பிறகு 1970களில் என்ன செய்கிறார்கள், அந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார்கள், மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள். பிறகு அந்த நூலை தமிழிலும் மொழிபெயர்த்து விட்டார்கள். அலெக்சாண்டர் கொன்ட்ரோட்ரோஃப் அந்த நூலை தமிழிலும் மொழிபெயர்த்தார்கள். இப்போ குமரி அவர் மிகப்பெரிய ஆய்வுகளை செய்து என்ன செய்கிறார், அந்த வரலாறு என்பது, குமரிகண்ட வரலாறு என்பது தொடர்ச்சியாக இந்தியாவின் வடக்கு வரை சென்று இந்தியாவின் வடக்கு பகுதியில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகத்தின் தொட்டு, சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து அப்படியே மேலும் அந்த பாகிஸ்தான் வழியாக சென்று அங்கே ஈரான் ஈராக் பகுதியில் இருந்த யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நாகரிகத்தையும் தொட்டு, அங்கு இருந்த எலமைட் சிவிலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற எல்லம் நாகரிகம் என்ற ஒரு நாகரிகம் இருந்தது, அந்த எல்லம் நாகரிகத்தையும் தொட்டு, பிறகு அப்பால் இந்த சுமேரிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், அதன் பிறகு அப்படி பிறகு நைல் நதிக்கரை நாகரிகம், இதெல்லாம் பேசப்படுகிறது. இந்த நைல் நதி கரை நாகரிகம், நைல் நதி நாகரிகத்தை பற்றிய ஒரு கருத்து கோட்பாட்டை இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த நியர் ஈஸ்ட் என்று ஒரு நூலை, ஒரு ஆங்கில நூலை ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதினா, அப்போ எழுதின நூல், அது எழுதினவர் ஹெச்ஆர் ஹால் என்கிற ஒரு வரலாற்றாசிரியர், ஹெச்ஆர் ஹால் அவர் தான் எழுதுகிறார் இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் நியர் ஈஸ்ட். நியர் ஈஸ்ட்னா என்ன, இந்த ஆப்பிரிக்காவுடைய கிழக்கு பகுதி, அந்த கிழக்கு பகுதியோட தொன்மைகால வரலாறு என்று சொல்லி அவர் எழுதினார். அந்த நூலில் அவர் குறிப்பிட்ட செய்தி என்னென்னா, இந்த நைல் நதிக்கரை நாகரிகத்தை பற்றி குறிப்பிடுகிறார். நைல் நதி என்பதற்கு இன்னும் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், நைல் என்ற சொல் நல் நதியை பொதுவாக ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க, என்னம்மா, நீல் ரிவர். ஆனால் நீல் ரிவர் மட்டும் சொல்ல மாட்டான். நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி அதை கொஞ்சம் அதை தொடர்பு படுத்தி பார்த்துருந்தீங்கன்னா, அவன் என்ன சொல்லுவான்னா, த ப்ளூ நீல் ரிவர்னுவான், த ப்ளூ நீல் ரிவர். நீங்கள் வேணால் தேடி பாருங்க, அப்படி தான் இருக்கும், த ப்ளூ நீல் ரிவர்னுவான், ப்ளூன்ற சொல்ல பயன்படுத்துவான், நீலம் என்ற சொல்ல பயன்படுத்துவான்.
நீங்கள் நைல எழுதுகிற பொழுது எப்படி எழுதுவாங்க? NILE NILE அதான் நைல், LINE. இது ஆங்கிலத்தில் சொல்லும் போது நைல்றான், ஆனால் சில வேளை நீல் என்று சொல்லுவாங்க அதை. ஆனால் உண்மையான உச்சரிப்பு எப்படி வரும்? இது என்ஐ நீ எல்இ ல நீல. நீல நீல என்ற சொல் அது இருக்கிறது, நீல என்ற நிறம். ஆனால் அந்த பொருளை விளங்கி கொண்டு அவன் என்ன பண்ணிட்டான், ஆங்கிலத்திலேயே அந்த பொருள் நிற்கணும் என்பதற்காக அதுக்கு முன்னால் பேர் வைக்கிறான், த ப்ளூ நீல் ரிவர். நீல் ரிவர்ங்கிறதுக்கான உண்மையான பொருள் என்ன? நீலம் என்பது. அந்த பொருள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னால் ப்ளூ என்ற சொல்ல அவன் பயன்படுத்துகிறான். நீங்கள் வேணால் இணையதளத்தில் தட்டி பாருங்கள், த ப்ளூ நீல் ரிவர்னா இருக்கும். அது தமிழில் ப்ளூ என்பதற்கான சொல் என்ன? நீலம். எப்படி இந்த சொல் அங்கே போணுச்சு? ஆப்பிரிக்காவில் இருக்கிற அந்த நீல நதிக்கரைக்கு எப்படி இந்த சொல் போணுச்சு? இப்போ இது ஒரு வினா. அப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு கருத்துக்களை சொல்கிறான், அந்த நாகரிகத்தை உருவாக்கிய மக்கள் எங்கிருந்து வந்தார்கள்? நைல் நதி நாகரிகத்தை உருவாக்கி அந்த மக்கள் எங்கிருந்து வந்திருப்பார்கள் என்று காணுகின்ற பொழுது அவன் சொல்கிறான், தே ஆர் கேம் ஃப்ரம் த லேன் ஆஃப் பண்ட் அப்படின்னு எழுதுகிறான். த லேன் ஆஃப் பண்ட், லேன் ஆஃப் பண்ட், PUNT பண்ட். த லேன் ஆஃப் பண்ட்டில் இன்னொன்று சொல்கிறான், இந்த ஒஃபீர் என்கிற ஒரு பெரிய இடம் ஒன்று இருந்தது, நகரம் ஒன்று இருந்தது, அதுக்கு பேர் ஒஃபீர் என்று பேர் வைக்கிறார். ஒஃபீர் இப்போ இணையதளத்தில் பல ஆராய்ச்சி, ஏன்னா இவன் தான் வரலாற்றை கடந்துட்டு வரலாற்றை இழந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிற பொழுது இந்த ஆராய்ச்சியாளர்லாம் இந்த ஒஃபீர் எங்கே இருக்கிறது தேடிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த லேன் ஆஃப் பண்ட் எங்கே இருக்கிறது தேடிக்கிட்டு இருக்கான். ஆனால் லேன் ஆஃப் பண்ட்டும் ஒஃபீரும் இருக்கிற இடம் நமக்கு தெரியும், நமக்கு தெரியும் அது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன செய்வது, இப்போ இருக்கிற தமிழனை பார்த்ததும் அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அவனுக்கு ஐயம் வந்துருச்சு. சீ சீ சீ, இவர்களாக ஒரு நாகரிகத்தை உருவாக்கியிருப்பார்கள், இது பழம்பெரும் நாகரிகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இனமா? இல்லையே, இவனுக்கு அறிவே கிடையாத இவன் எப்படி ஒரு நாகரிகத்தை உருவாக்கியிருப்பான் என்று ஐயம். அதனால் மேற்கத்திய மாணவர்களுக்கு பலருக்கும் தமிழனோடு தொடர்பு படுத்துறதுக்கு அவனுக்கு மனமே இல்லை போல் இருக்கிறது. ஒஃபீர் என்பது உண்மையிலே என்ன? ஒஃபீர் என்பது, ஒஃபீர் என்பது தமிழ் இலக்கியத்தில் கூறப்பட்ட உவரிப்பட்டினம். உவரி பட்டினம், உவரி, உவரி என்ற நூ ஊர் அது. உவரினா ஏன் அதுக்கு உவரி என்று பேர் வைத்தார்கள்? உவர்னா என்ன ஐயா? உப்பு, உவர்ப்பு. கடற்கரை ஓரத்தில் உப்பளம் நிறைந்த ஒரு பட்டினமாக அது இருந்திருக்கிறது. உப்பு, உப்பு உவர்க்கும். எனவே அந்த உப்பை எடுக்கக்கூடிய அல்லது உப்பு உப்பளம் நிறைந்த ஒரு ஊராக அது இருந்திருக்கும். அந்த தொழில் அங்கு நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு உவரி பட்டினம் என்று பெயர் வைத்திருக்கிறான். இந்த உவரி என்ற சொல் தான் கிரேக்கர்களோடும் அந்த மேற்கத்திய மனங்களோடும் தொடர்புபடுகிற பொழுது அவன் தான் தமிழ் சொற்களை அப்படி திரித்து கொண்டானே. அந்நிய அயல் இனங்களுக்கு நம்முடைய மொழி வந்து இயல்பான நிலையில் வராது இல்லையா? எப்படி தோகை என்ற, மயில் தோகை என்ற சொல்ல துகின் என்று எடுத்துக்கொண்டான் அவன். மயில் தோகை என்ற அருந்தமிழ் சொல்ல நீங்கள் கிரேக்கத்திலையும் மற்றும் இப்ரு மொழியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா துகி அப்படின்னு இருக்கும். அதே போல் நம்முடைய இஞ்சி எப்படி இருக்கும்? இஞ்சு, இஞ்சுன்னா இருஞ்சுதல், நீரை உறிஞ்சுதல், நீரை உறிஞ்சுவதான் இஞ்சு. இஞ்சுதல் இல்லை நீரை உறிஞ்சிடுறது என்ன? நீ இஞ்சி சாப்பிட்ட என்ன, நம்ம உடலில் நீர் கோத்திருந்தா அந்த நீரை உறிஞ்சி எடுத்துரும். இஞ்சியுடைய மிகப்பெரிய மருத்துவ குணம் அது. இஞ்சிக்கு தோளில் நஞ்சுன்னு சொல்லுவான். தோலை சீவி எடுத்துட்டு அதை கரண்டி எடுத்துட்டு இஞ்சை இடித்து நல்லா நீரில் ஊற போட்டு இல்லைங்களா, நீங்கள் அதை குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புள்ள கோர்த்திருக்கிற நீரை அது உறிஞ்சி எடுத்துரும். தடுமண் பிடித்து தான் இஞ்சி தண்ணி குடிப்பாங்க இன்றைக்கும். அதுக்கு பேர் இஞ்சு. ஏன் இஞ்சின்னு பேர்? அது இருஞ்சும், உரியும். இந்த இஞ்சு மேல்நாட்டுக்காரன் இல்லை, தமிழகிட்ட பார்த்து தான் கொண்டு போனான். எனவே தமிழகிட்ட இஞ்சி இருந்தனால அவன் மொழியில் இஞ்சி என்ற சொல் கிடையாது. இங்கே வந்து பார்த்தா இஞ்சின்னு இருந்தது. இஞ்சி எதில் இருந்தது? இஞ்சி வேராக இருந்தது. இஞ்சி வேர், இஞ்சி வேர், இஞ்சி வேர், ஜிஞ்ச வேர், ஜிஞ்சி பேர், ஜிஞ்சி பேர் ஆயிடுச்சு.
இப்போ ஜிஞ்சி பீர் ஆயிடுச்சு. இஞ்சி வேறு எப்படி ஆயிடுச்சு? ஜிஞ்சி பீர் ஆயிடுச்சு. இப்போ தமிழை நம்ம மட்டும் வந்து கேட்குறான், ஐயா பீருக்கு என்ன தமிழில், பீருக்கு என்ன தமிழில்? அப்போ நான் சொன்னேன், இஞ்சி வேறென்ற அருந்தமிழ் சொல்ல அவன் வேற பேராக்கி வேற பீர் ஆக்கிட்டான் இல்லைங்களா. நீ பீரை பீரை பிடிச்சிக்கிட்டு தமிழில் என்னென்னு கேட்குற, வேணா வேறி நீர் என்று சொல். வெறி நீர் ஒன்று குடித்தா வெறி வரும். போதைத்தருக்கிற நீர் வெறி நீர், மது என்பது வெறி நீர், லிக் அந்த லிக்குன்னு சொல்கிறாங்களே லிக்கு, அதெல்லாம் வெறி நீர், ஆல்கஹால் வெறி நீர். ஆல்கஹாலுக்கு தமிழில் இன்னொரு பேர் வந்துறீங்களா, வெறியம். ஆல்கஹால் என்று சொல்லிருக்கு இல்லையா, அதுக்கு தமிழில் உள்ள தூய தமிழ் சொல் என்ன தெரியுமா, வெறியம் என்பது. அதுக்கு அறிவியல் சொல் இந்த அடிப்படையில் தான் வெறியம் என்ற பெயர். அதுக்கு எரியம் என்றும் பெயர் வைத்தாங்க, வெறியம் என்றும் பெயர் வைத்தாங்க. வெறியம் குடிக்கிற அந்த ஆல்கஹாலுக்கு என்ன, வெறி நீர். ஆனால் இது வேர்லேருந்து செய்யப்பெற்றது, இஞ்சி வேர்லேருந்து செய்யப்பெற்றது, அது பீர் ஆயிடுச்சு. அப்போ ஜிஞ்சர் என்ற சொல் எப்படி போணுச்சு, இங்கிருந்து போனது. அதுபோல் பல சொற்கள் நம்மிடம் வந்து அவன் போயிருக்கிறது. அப்படி போன ஒரு சொல் தான் இந்த இஞ்சி என்பது, இந்த தோகை என்பது. அதே போல் சந்தனம் என்பது தூய செந்தமிழ் சொல் சந்தனம். சந்தனம் என்பது மலாயில சிண்டானா என்று விளங்குகிறது, ஆங்கிலத்தில் சேண்டல் என்று விளங்குகிறது இல்லைங்களா. இப்படி பல சொற்கள் தமிழிலிருந்து போனது. அப்படி போன ஊர் பெயர்களும் போயின. அந்த ஊர் பெயர் தான் இந்த ஒஃபீர். இடப்பெயர்கள் மட்டுமல்ல, எத்தனையோ தமிழரிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டது, மொழியை எடுத்துக்கொண்டார்கள், நாகரிகத்தை எடுத்துக்கொண்டார்கள், கலைகளை எடுத்துக்கொண்டார்கள், இசையை எடுத்துக்கொண்டார்கள். நான் உங்களுக்கு ஒரு கட்டுரை கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இசையை பற்றிய குறிப்புகள் அடங்கிய ஒரு கட்டுரை அனைவருக்கும் தருகின்றேன் இல்லைங்களா. இசை எடுத்துக்கொண்டார்கள், சான்று இங்கே இருக்குது. இசை எப்படி எடுத்துக்கிட்டான்னு சான்று இருக்குது. எனவே நைல் நதி நாகரிகத்தை பற்றி அவன் குறிப்பிடுகிற பொழுது ஒஃபீர் என்ற நகரத்திலிருந்தும் இந்த பண்ட் என்ற நகரத்திலிருந்தும் ஊர்லேருந்தும் வந்தவர்கள். பண்ட்டுன்னா என்ன, பாண்டிய நாடு, த லேண்ட் ஆஃப் பண்ட். ஆனால் அவளை குறிப்பிடுறான், இந்த பாண்டிய நாடு எதுவாக இருக்கலாம், எங்காக இருக்கலாம் என்று கேட்டால், இந்தியாவினுடைய, இன்றைக்கு இந்தியா என்று சொல்லப்பட இந்திய நாட்டினுடைய அந்த கிழக்கு கரை ஓரமாக அது இருக்கலாம் என்று அவன் குறிப்பிடுகின்றான். ஏன் கிழக்கு கரை ஓரமாக இருக்கலாம் என்று சொல்கின்றான், அந்த கிழக்கு கரை ஓர பகுதி இந்தியாவுடைய பகுதி, அதுதான் ஆப்பிரிக்காவுடைய ஒட்டி இருக்கும், ஒட்டிய பகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு காலத்தில் அது வந்து மிக நெருங்கிய நிலப்பரப்பாக இருந்திருக்கும், அது ஒட்டி இருந்திருக்கும், இடையில ஒரு ஆறு கூட ஊடறுத்து ஓடி இருக்கலாம். இன்றைக்கு அது விலகிவிட்டது, மடகாஸ்கார் தீவு எல்லாம் விலகிவிட்டது இல்லைங்களா. எனவே அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கலாம். அந்த பகுதிக்கு மலபார்னு பேர் வைக்கிறாங்க, அதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க, மலபார் தேசம், மலபார் நாடு. அது என்ன மலபார் நாடு, இன்றைக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் மலபாரி. மலபாரின்னு நம்ம யாரை சொல்லுவோம், மலையாளிகளை சொல்லுவோம். மலையாளிகள் தூய செந்தமிழ் சொல். இன்ன வரைக்கும் பெயர் மாறாம தமிழன் கூட தன்னை தமிழன்னு சொல்லிக் கொள்றதில்லை, அவன் மலையாளின்ற பேர் அப்படியே பாதுகாத்து வராங்க. சேரர்கள், சேர நாட்டை சேர்ந்தவர்கள். அப்போ கொஞ்சம் திரிஞ்சு கேரளா தான் மாறிட்டான். ஏன், மலையும் மலை சார்ந்த ஊரை சார்ந்தவர்கள் அவர்கள், மலை சார்ந்த ஊரை சார்ந்தவர்கள், மலையை சேர்ந்து வாழ்ந்து வாழ்ந்ததுனால சேரலர், சேரர், சேரலர் என்ற சொல் அப்படியே மாறி மருவி சேரலர் அப்படியே திரிஞ்சு சகரம் ககரமாக மாறி கேரளராக மாறியது. அப்படிதான் சேரலர் கேரளராக மாறினான். மாறன் மாந்தரன் சேரலன், சேரலன் நரகாசுரன் இருக்கா இல்லையா, நரகாசுரன். இந்த நரகாசுரனுக்கு பண்டை தமிழ் பெயர் என்ன, மாந்தரன். மாந்தரன் சேரலன் அவன் பேர். அவன் ஒரு சேரநாட்டு மன்னன், என்னவாகிட்டான், அரக்கனாக்கி அவனை கொன்னனால ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடும்படி வச்சிட்டான். அவன் செத்தனால, அவன் கொன்னனால, தமிழ் மன்னன் ஒருவன் இறந்தனால, உலகத்திலேயே தனக்காக வாழ்ந்த ஒரு மன்னனை, தனக்காக வாழ்ந்த ஒரு தலைவனை செத்து போன பிறகு அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுற ஒரு இனம் நம்ம இனம் தான். ஏன்னா வரலாறை மறந்த இனமாக நாம் இருக்கிறோம், வரலாற்றை விட்டுவிட்ட இனமாக இருக்கிறோம், காலம் கடந்து போய் நிற்கிறோம் இந்த தலைமுறை. அதனால் வரலாறு நமக்கு தெரியல, எவனோ காட்டுகிற பொய்யுரைகள் வரலாறாக நமக்கு படுகின்றன, பொய்மைகள் நமக்கு வரலாறாக படுகின்றன. உண்மை வரலாறுகளை நாம் மதிக்க படிப்பதில்லை, அந்த அறிவை நாம் தேடுவதில்லை இல்லைங்களா. ஆக சேரர் சேர்ந்து வாழ்ந்தவர்கள், மலையைச் சேர்ந்து வாழ்ந்தவர்கள், மலையைச் சேர்ந்து வாழ்ந்ததுனால மலை சேர்ந்து ஒன்றை ஒட்டி வாழ்கிற பொழுது தமிழில் இருக்கிற பின்னொட்டுகள், நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, பல இடங்களில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன், பின்னொட்டுகளில் அல்லது ஒட்டுச்சொற்கள் பல உண்டு. அப்படி ஒட்டுச்சொற்களை, ஒரு ஒட்டுச்சொல் தான் வாரம் என்ற ஒட்டுச்சொல். வாரம் என்பது, வாரம், வார், வாரம், வார், வாரி, வார்,
வளைந்திருப்பது வாரம், மலையும் வளைந்து தான் இருக்கும், அந்த மலை அடி வாரத்தை சேர்ந்திருப்பது, ஒட்டி இருப்பது. எனவே மலைவாரம் என்று சொல்லப்பெற்றது. இன்றைக்கும் அந்த வாரம் என்ற சொல்ல பயன்படுத்துகிறோமா இல்லையா? எங்கே பயன்படுத்துகின்றோம்? எங்கேயா வாரம் என்ற சொல்ல பயன்படுத்துகிறோம்? வாரந்தோறும், அது நாள்களை குறிக்கிறோம். வாரந்தோறும் அடிவாரம், தாழ்வாரம் இல்லைங்களா, மலைவாரம், மரத்தடிவாரம் என்று சொல்லுவோம். இது தோட்டப்புறத்தில் இருந்தபோது மக்கள் பயன்படுத்தினாங்க. இப்போ பிள்ளைங்கள் உங்களுக்கெல்லாம் அது பழக்கத்தில் இருக்கா எனக்கு தெரியல. நம்ம தோட்டப்புறத்தில் வாழ்ந்தோன்னா நமக்கு நல்லா தெரியும். அந்த மரத்தடித்து வாரத்தில் இருப்பான் போய் பாருங்கள், அந்த அடிவாரத்தில் இருப்பான் போய் பாருங்கள், வீட்டுக்கு போகிற அந்த தாழ்ந்து போகின்ற அந்த அந்த கூரைக்கு என்ன என்ன பேர் வைத்தாங்க? தாழ்வாரம் என்று பேர் வைத்தாங்க. அது ஒரு சித்தர் பாடல் கூட படித்தார். தாவாரம் இல்லை தனக்கு ஒரு வீடு இல்லை, தேவாரம் எதுக்கடி குதம்பாய் தேவாரம் எதுக்கடி, இப்படி குதமை சித்தர். தாவாரம் இல்லை தனக்கு ஒரு வீடு இல்லை, தேவாரம் எதுக்கடி குதம்பாய் தேவாரம் எதுக்கடி. இது சித்தர் படித்த, குதமை சித்தர் படித்த பாட்டு. அதில் தாவாரம் என்ற சொல் வரும், தாழ்வாரம். அப்போ அதில் வாரம் என்பது தமிழில் சொல், தமிழ் சொற்களில் இருக்கிற ஒரு பின்னொட்டு சொல், ஒட்டி சொல்கிற சொல். அந்த அடிப்படையில் மலையை சார்ந்து வாழ்ந்ததுனால மலைவாரம், மலை வாரம். இந்த மலை வாரம் இந்த சொல் வகரம் பகரமாக மாறும், பகரம் வகரமாக மாறும். தமிழில் உள்ள எழுத்து திரிபுகளில் ஒரு முறை அது, வா பாவா மாறும், பா வாவா மாறும். நான் ஏற்கனவே இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் இந்த கண்காட்சி பகுதியில் எனக்கு உரை நிகழ்ச்சி சொல்லும்போது இதை நான் குறிப்பிட்டேன். பொருள்களை ஏற்றி செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஊர்திக்கு பேர் தான் பண்டி. அந்த காலத்தில் பொருள்களுக்கு தமிழில் பேர் என்ன? பண்டம். பண்டத்தை ஏற்றி செல்வது பண்டி. இந்த பன்றி கிடையாது, அந்த பண்டி வேறு. பண்டங்களை ஏற்றி செல்வது பண்டி. பிறகு வகரம் பகரமாக, பகரம் வகரமாக மாறியது பண்டி. பண்டி 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 பண்டின்னு சொல்லி கொண்டு பிறகு வந்து அது வண்டி ஆயிற்று. இது எழுத்து திரிபுகளை உருவான ஒன்று. அதே போல வகரமும் பாவா மாறும், வாவாக இருப்பது பாவா மாறும். பேச்சு வழக்கில் பந்திங் என்று சொல்லப்படுவதை நம்ம என்ன சொல்கிறாங்க? பந்திங் 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 என்பது அந்த காலத்து தாத்தா பாட்டி மாதிரிலாம் கேட்டால் வந்தேன்னுவாங்க. பந்திங்னு சொல்ல மாட்டான், எங்கே போகிறீங்க? வந்தேனுக்கு போகிறேன். பாகான்சிராய் என்பதை எப்படி சொல்லுவான்? வாகாஞ்சிராய்க்கு போகிறேன். பத்துக்காசா என்பதை பத்துக்காசான் தான் சொல்லுவாங்க, பத்துக்காஜான்னு சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி பலர் நான் காசாங்க, நாமெல்லாம் காசாங்கன்னு சொன்னால் சிரிக்கிறாங்க. இது என்ன, நான் நம்ம சொல்லி கொண்டு வருதா? நம்முடைய மரபு, நம்முடைய மொழி மரபு அப்படி. ஜா வராது வாயில். அன்னைக்கு நான் என் காதால் கேட்டிருக்க அந்த வயசான கிழவிகள்லாம் பத்துக்காசா பத்துக்காசான்னுவாங்க, பத்துக்காசாவுக்கு போயிட்டு வந்தேன்னு வாங்க. சா வரும், ராஜான்னு சொல்ல மாட்டான், என் ராசா என் கண்ணு. ரோஜான்னு சொல்ல மாட்டான், ரோசா. ரோசாப்பூ ரவிக்கைக்காரின்னு படமே வந்தது, ரோசாப்பூ ரவிக்கைக்காரி, ரோஜாப்பூ ரவிக்கைக்காரின்னு வரல. ஏன்னா அது நம்முடைய ஊர்ப்புற வழக்கு, இயல்பு வழக்கு, மரபு வழக்கு. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த மரபு வழக்கை பேண வேண்டும் தான் இந்த காஜாங்கிறத கூட நாம் என்னென்னு சொல்கிறோம், காசாங்கன்னு சொல்கிறோம், இயல்பு மரபு வழக்கு. இன்றைக்கெல்லாம் நான் புரட்சி ஏற்பட்டு நான் கெட்டு போயிடுச்சு. இன்னைக்குள்ள தமிழுடைய நாக்கு கெட்டு போயிடுச்சு, நிறைய அழுக்கு சேர்ந்துருச்சு, நாக்கு வலிக்கலை, அதனால் உச்சரிப்பு சரியில்லை, புரட்சி மிகப்பெரிய கேடு. விசாலக்கிழமை அதையும் பாருங்க. ஆமாம், இப்போ வியாழம் என்பதும் தமிழ் சொல் தான், தூய தமிழ் மரபு. ஆனால் திரிபடைக்கிற பொழுது அது எப்படி மாறும்னா, வியா என்பது விரிதல் என்ற பொருளை வந்து விசால் விசாலம். இந்த வியா என்ற அந்த சொல்லத்தான் வடக்கில் போய் எடுத்துக்கிட்டான், வியா வியல் வியல் வியப்பு விரிந்தது என்ற பொருள், வியா என்ற சொல்ல அப்படியே வடமொழிக்கு போகிற பொழுது வியாபித்து என்று மாறுகிறது, வியாபித்து என்று மாறுகிறது. இங்கு வியல் என்ன விரிந்தது, அப்போ வியாழம் என்பது விசாலம் என்று மாறு. அதே போல் ஜாவா என்ற சொல் முன்னைய காலத்தில் எப்படி இருந்தது? சாவகம் என்று இருந்தது, சாவா குடியிருப்பு. அது மட்டும் இல்லை, சாவான்னு மட்டும் இல்லை, யாவான்னு சொன்னாங்க, யாவாக்காரன்னு வாங்க. கேட்டிருக்கீங்களா? அவன் யாவாக்காரங்கன்னு வாங்க. தோட்டப்புறத்தில் பந்த் நம்ம கடா பகுதியில் டப்ளின் தோட்டம்னு ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், நான் படிக்கிற காலத்தில் நான் நண்பரை சந்திக்க போவேன். அப்படி போகிற பொழுது அங்கே ஒரு குடியிருப்பு,
அவர் சொல்லுவார், அங்கே யாவா குடியிருப்பு இருக்குது, அங்கே வந்துடுங்கன்னுவார். யாவா குடியிருப்பு, இப்போ யாவா என்ற சொல் இருந்தது, இந்த மரபை நாம் மறந்துட்டோம். இந்த யாழ்ப்பாண தமிழர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அந்த மரபை பேணி கொண்டு இருக்கிறார்கள். ஜெர்மனி என்பதை ஜெர்மனின்னு சொல்ல மாட்டாங்க, ஏர்மனின்னு வாங்க, ஜப்பான் சொல்ல மாட்டாங்க, யப்பான் வாங்க. அவங்க மொழி நடையில் அப்படி இருக்கிறது, இன்னும் இன்றளவும் அவங்க பேணி கொண்டு இருக்கிறார்கள் யப்பான். இந்த மாதிரியான ஆய்வுகளை, இந்த மரபுசார் ஆய்வுகளை, இதெல்லாம் இந்த ஆராய்ச்சி மாநாட்டில் வந்து படைச்சிருக்கணும். தமிழ் மரபொழி என்பது என்ன என்பதை படைச்சிருக்கணும். இவர்கள் தான் இல்லையே, மூளை கெட்டு போச்சு, மூளை கெட்டு போனதுனால வாய் கெட்டு போச்சு, வாய் கெட்டு போனதுனால, மூளை கெட்டு போனால் உள்ளம் கெட்டு போனதன் அர்த்தம், உள்ளம் கெட்டு போனதுனால தொல்காப்பியத்தை பார்க்கும்போது எப்படி பார்க்குறான், அவனுக்கு எல்லாமே நீல நிலமாக தெரியுது. நல்ல மூளையாக இருந்தால் எவ்வளவு பெரிய அரிய ஒரு கருவூலம் தொல்காப்பியம், அது எப்படிமா பார்க்குறான் அவன், எந்த பார்வையில் பார்க்குறான், தொல்காப்பியத்தை ஒரு பாலிய நூலாக பார்க்குறான் ஒரு கிறுக்கன். காமஞ்சான்ற கடைக்கோட்காலை சொல்லிட்டு சொல்கிறான், சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனேன்னு சொல்கிறான். அப்பா நீ செத்து போகிறேன்னா செத்து போவதற்கு ஒரு பொருள் இருக்கணும், அர்த்தம் இருக்கணும். என்ன அந்த அர்த்தம், நீ உலகத்தில் வாழ்கிற பொழுது சிறந்தது பயிற்றி விட்டு செல்ல வேண்டும், அதற்கு உன் குடும்பம் துணையாக இருக்கணும், உன் இல்வாழ்வு துணையாக இருக்கணும், உன்னுடைய இல் அறம்னு சொன்னான், இல் அறம்னு சொன்னான், அறம்னு சொன்னான். ஏண்டா பாவி, அந்த அறத்தை தொலைச்சி விட்டு இல்லத்தில் போய் எதையோ கலவையை போய் சேர்க்கிறைய, அறிவு இருக்கா? இவர்கள்லாம் ஆய்வாளர்களா? என்ன ஆய்வு? அந்த மூளை எதுக்கு பயன்படுகிறது? நன்மையை பார்ப்பதற்கு மூளை பயன்படவில்லை. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், ரொம்ப அருமையாக சொன்னார் இல்லைங்களா, கோழில் பொறியில் குணம் இல்லை அப்படின்ட்டார். கோழில் பொறியில் குணம் இல்லை, கோள் இல்லாத பொறியால், குறிக்கோள் இல்லாத பொறியால், இலக்கு இல்லாத பொறியால், நல்ல இலக்கு இல்லாத பொறியால் பயனே கிடையாது. கண்ணிருந்தும் குருடன் அவன், காதிருந்தும் செவிடன் அவன் இல்லைங்களா. நம் பொறிப்புலனுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும், இது வள்ளுவ பார்வை. பொறிப்புலனுக்கு இலக்கு இருக்க வேண்டும். கண் பார்க்குதுன்னா எதுக்கு பார்க்கணும்? மூளை தான் பார்க்குது, கண் பார்க்குற ஒரு கருவி மட்டும்தான், பார்க்கக்கூடிய ஒரு கருவி மட்டும்தான் கண், மூளை தான் பார்க்கிறது. பார்க்கிற மூளையால் இந்த கண் பார்த்து இந்த மாந்த வாழ்க்கைக்கு இந்த பார்வை என்ன செய்யணும், துணை செய்யணும். இந்த பார்வையால் மாந்த வாழ்க்கை பண்படணும், வளரணும், மேன்மையுறணும், நெறிப்படணும், செம்மையுறணும், வாழ்க்கை செம்மை பெறணும். அந்த வாழ்க்கை செம்மையை உறுத்துகின்ற உணர்த்துகின்ற ஒரே ஒரு மொழி தமிழ்னு பாவேந்தர் சொல்லிட்டார். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, எந்த மொழித்தாரை வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரரின் வீரமும் வெற்றியும் நீயே சொன்ன. எவ்வளோ அருமையாக சொன்னான், கடைசியாக முடிக்கும் போது அந்த பாட்டில் சொல்கிறான், ஒளியே வாழின்றான். எதை பார்த்து? தமிழை பார்த்து சொல்கிறான், ஒளியே வாழி, ஒளியான் தமிழ். ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதனை, மிகச்சிறந்த ஒரு மனிதனை பார்த்து ஆங்கிலத்தில் ஜஸ்ட் வெரி ஜென்டல்மேன், வெரி ஜீனியஸ், ஷைனிங் பர்சன் சொல்லுவாங்க. ஷைனிங் அப்படி ஷைன் பண்ணணும் அப்படி ஆங்கிலத்தை அப்படி சொன்னால் தான் பலருக்கு புரியும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஷைன் பண்ணுன்ட்டு நான் தமிழை அதற்கு ஒரே ஒரு சொல், அருமையான சொல், உண்மைன்னு வச்சான் தமிழை வள்ளுவன் சொல்கிறான். ஷைனுக்கு என்ன தமிழில்? உண்மை. நீங்கள் அறிவை பற்றி பாருங்கள், உண்மைன்னு சொல்லுவான். ஒளிர்விடும் அறிவு, அதான் ஒளி அறிவு, ஒளி இழின்னு பேசுகிறார் வள்ளுவர். அந்த அறிவு அப்படி இருத்தல் வேண்டும், அப்படியா பார்ப்பது இல்லையா? எனவே இந்த மலைவாரம் என்ற சொல், மலைவாரம், 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 வா பாவா மாறி மலபாரம், மலபாரம், மலபார் அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ மேற்கத்திய வானர்கள் கிரேக்கர்கள் மற்றவெல்லாம் வந்து பார்க்கிற பொழுது அவன் எப்படி அவன் நூல் எழுதுனான், மலபார், மலபாரிஸ். சீனர்கள் பார்க்கும் மலபாரிஸ், மலபாரி அப்படின்னு அவன் எழுதுவான். தமிழர்களை பார்த்து சீனா உதித்த சொல் தமிழர்களுக்கு இட்ட பெயர் தெரியுமா, சீமோலோ, சீமோலோ. அவனுடைய கடலோடிகள் இந்த பெயரை குறிக்கிற பொழுது சீமோலோ அப்படின்னு எழுதுறான். தம்லுக், தம்ரிசி, தம்ரிகே, தம்ரிகோ, இந்த பெயர் தமிழரை பார்த்துட்ட பெயர். ஆனால் தம்லுக் என்ற ஒரு ஊர் இந்த மெடிட்டரேனியன் கடல் பகுதியில் இருக்கிறதாக ஆய்வாளர் சொல்கிறார்கள். கிரேத்தா தீவுன்னு ஒரு தீவு இருக்குது, கிரேட் கிரேத்தா தீவு. அந்த தீவுக்கும் சிந்துவெளி, நீங்கள் கேட்ட சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா அங்கே கண்டெடுக்கப்பட்ட எழுத்து படிவங்களும் சிந்துவெளி நாகரிகத்தில் எடுக்கப்பட்ட எழுத்து முறைகளும் ஒரே மாதிரி இருக்கின்றன, ஏறக்குறைய ஒரே அமைப்பு. அதே போல் சுமேரிய நாகரிகத்தில் எடுக்கப்பட்ட எழுத்து அமைப்புகளும் ஒரே மாதிரி இருக்கிறது. அப்போ இதை பார்த்துட்டு ஈராஸ் பாதிரியார் என்ன சொன்னார், நான் ஃபாதர் ஆஃப் ஈராஸ், அவர் சிந்துவெளி நாகரிகத்தை ஆய்வு செய்தவர், என்ன சொல்கிறார், இந்த நாகரிகங்களாம் தொடர்புடையன. எனவே சுமேரிய நாகரிகம் என்பது ஈராஸ் பாதிரியாருடைய கண்டுபிடிப்பு. ஈராஸ் பாதிரியார் முதல் முதல் பதிவு செய்கிறார், என்ன செய்கிறார், என்ன சொல்கிறார்னா, சுமேரிய நாகரிகம் என்று சொல்லப்படுகிற அந்த நாகரிகம்
சிந்துவழி நாகரிகத்தினுடைய கிளை நாகரிகம், அதனுடைய வளர்ச்சி தான் சுமேரிய நாகரிகம்ன்றார். இன்றைக்கு சிந்துவழி நாகரிகம் என்பது தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பலருக்கும் உலகே ஊரறிந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. சிந்துவழி நாகரிகம் ஊரறிந்த ஒரு செய்தியாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. சரி, இந்த சிந்துவழி நாகரிகம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய நாகரிகம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த நாகரிகம் எப்படி திடுதிப்புன்னு தோன்றும்? இந்தியாவுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது வின்சென்ட் சிமித் என்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் அவன் எழுதுறான். அவன் நூலில் அவன் என்ன சொல்கிறான் என்றால், அதாவது இந்தியாவுடைய வரலாற்றை, உண்மையான வரலாற்றை, தொன்மையான வரலாற்றை நீங்கள் கங்கை நதி பகுதி இருந்து கொண்டு ஆய்வு செய்தால் உங்களுக்கு கிடைக்காதுன்றான். இதை சொன்னவர் யாருன்னா வின்சென்ட் சிமித் என்ற ஒரு ஆய்வாளர். இந்தியாவை பற்றிய புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் அவர் ஆய்வு செய்து ஒரு நூலை வரலாற்று எழுதியிருக்கிறார். அப்ப என்ன சொல்கிறார், நீங்கள் இந்தியாவுடைய வரலாற்றை, உண்மையான தொன்மையான பழம்பெருமை வாய்ந்த வரலாற்றை கங்கவெளி சமவெளியில் இருந்து கொண்டு ஆய்வு செய்தால் அது கிடைக்காது, அதற்கு நீங்கள் இன்னும் தொன்மை வாய்ந்த உண்மை வரலாற்றை கண்டறிய வேண்டும் என்றால் நீங்கள் காவிரி படுகைக்கு செல்ல வேண்டும், காவிரி ஆற்றங்கரையில் ஆய்வு செய்தல் வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். அவர் ஆய்வு செய்து, எனவே அதுதான் உண்மை. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, தெற்கில் இருக்கிற ஆய்வுகளை செய்யல, மறைக்கிறான். இன்ன வரைக்கும் மறைச்சிக்கிட்டு இருக்கான், இன்ன வரைக்கும் மூடி மறைக்கிறான். இன்ன வரைக்கும் எந்த ஒரு வரலாற்று அகழ்வாராய்ச்சி செய்து எந்த ஒரு பொருள் வந்தாலும் கூட அதில் எழுத்திருந்தால் உடனே மூடி மறைக்கிறான், ஒப்புக்கொள்ள மனமில்லை. என்ன காரணம், இந்தியாவுடைய ஒட்டுமொத்த அரசியலும் யார் கையில் இருக்கிறது, தமிழுக்கும் தமிழருக்கும் எதிரிடையான அந்த வடவர் கையில் அது அப்படி அது அவருடைய கையில் அது கட்டுண்டு கிடக்கிறது. எனவே தமிழர் பற்றிய உண்மை வரலாற்று செய்திகள் வெளிவர இயலவில்லை எவ்வளவுதான் செய்தாலும். எனவே சிந்துவழி நாகரிகம் என்பது குமரிகண்ட நாகரிகத்தினுடைய பிற்பாடு ஒரு 5000 ஆண்டு கால இடைவெளியில் ஏற்பட்ட அதனுடைய தொடர் நாகரிகம் தான். அதில் கட்டட இடிபாடுகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதுனால வெள்ளைக்காரனுக்கு அது தெரிஞ்சிருச்சு. அது எதுக்காக எப்படி கண்டுபிடிச்சான், தொடர் வண்டி பாதை போட்டுக்கிட்டு போனான். அப்படி போடுகிற பொழுது அவனுக்கு கல் தேவைப்பட்டது, அந்த பாதையை போடுவதற்கு கல் தேவைப்பட்டது. கல் தேவைப்படுகிற பொழுது போய் ஆராய்ச்சி பண்ணி போய் பார்க்குறானுங்க அந்த ஆய்வாளர்கள்லாம், அங்கே நிறைய கட்டட இடிபாடுகளில் கற்கள் நிறையா இருந்தன. முதல்ல போயிட்டு எடுக்கிறார்கள், அந்த கல் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். பிறகுதான் அவன் தான் கண்டுபிடிக்கிறான், அடடா இதை பார்த்தா மிகப்பெரிய ஒரு கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்பட்ட செங்கற்களாக இருக்கின்றனவே, எனவே இதை கொண்டு போய் நான் அவங்க பயன்படுத்த வேண்டும். அவன் தான் அறிவிக்கிறான். அறிவிச்சிட்டு பிறகு தொழில் பொருள் அந்த அகழ்வாராய்ச்சி செய்கிறவங்களாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்து பிறகு அதை தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் அந்த ஊர்புறத்தில் இருக்க பல்வேறு சிற்றூர்புற மக்கள்லாம் அதெல்லாம் அவன் வீடு கட்டுறதுக்கும் அவன் வீட்டு மாட மாளிகை எழுப்புவதற்கும் பாதை அமைப்பதற்கும் அந்த கல்லாம் கொண்டு போயிட்டான். நிறைய அப்படி அழிஞ்சு போயிடுச்சு பலவனை. பிறகு ஆழமாக தோண்டி தோண்டி பார்க்குறாங்க. ஏறக்குறைய ஒரு 3 அடுக்கு தான் அவங்களால் தோண்ட முடிந்தது. இன்னும் 7 அடுக்கு பின்னால் கீழே தோண்ட முடியல, ஏன்னா நீர் நிரம்பிடுச்சு, உள்ளுக்கு போக முடியல. இதெல்லாம் பதிவாக இருக்குது. மிக விரைவில் ஒரு மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய அறிஞர் தான் சொல்ல முடியும், சிந்துவழி நாகரிகத்தை பற்றி இன்றைய பார்வைன்னு ஒரு அரிய நூல் ஒன்று எழுதி முடிச்சிட்டார். 4 மாதம் ஒரு பெரிய தவம் இருந்து ஆய்வுகளை செய்து பல நூல்கள் படித்து அவர் எழுதி முடிச்சிட்டார். அது இப்போ என் கையில் தான் இருக்கு. இப்போ மலேசியா. அவர் மிகப்பெரிய அறிஞர், தன் முகத்தை காட்டாமல் இந்த ஆய்வுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நான் காலம் வரும்போது சொல்கின்றேன். அவ்வளோ பெரிய ஆய்வு அது என் கையில் இருக்கிறது. என் கையில் அவர் எழுத்துப்படி என் கையில் இருக்கிறது. நான் வேணா அடுத்த முறை வரும்போது உங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டுகின்றேன், நீங்கள் பார்க்கணும். அது போனால் போயிடும், என்கிட்ட இருந்து அழிஞ்சு போனால் போயிடும், முடிச்சு வேறு படி கிடையாது. அவ்வளோ பெரிய ஆய்வு. எனவே சிந்துவழி நாகரிகம் என்பது குமரிகண்டத்துடைய தொடர்பு. இதை நான் சொல்லவில்லை, வரலாற்றாசிரியர் படம் சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்பு தான் எலமைட் நாகரிகம். எலமைட் நாகரிகம் என்பது என்ன, இன்றைக்கு ஈரான் ஈராக் பகுதின்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த பகுதி தான் எலமைட். ஈரான் சொல்கிற பகுதியெலாம் எலமைட் நாகரிகத்தை சேர்ந்தது. அங்கே தமிழ் இருந்தது என்பதற்கு சான்றுகள் சொல்கிறார்கள். ஏன்னா அந்த ஊர் பெயர்கள்லாம் தமிழாக இருக்குது. நீங்கள் பாகிஸ்தான் ஊர் பெயர்களையும் சரி, ஆப்கானிஸ்தான் ஊர் பெயர்களையும் சரி, கொஞ்சம் நுட்பமாக அந்த ஊர் பெயர்களை, சிற்றூர் புறங்கள்லாம் 6 பெயர்கள் தான் கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க, பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் பெயர் இருக்கும். அதே போல் ஊர் என்ற பெயர்லேயே ஒரு ஊர் இருக்குது, பேரே ஊர். ஊர்னு ஊருக்கு யார் பேர் வைப்பான், தமிழன் தான் பேர் வைப்பான். இங்கே கூட நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ்நாட்டுக்கு போனால் தமிழ்நாட்டுக்கு போகிறோம்னு சொல்கிறது இல்லை. என்ன தமிழ்நாடுன்னு பேர் வைத்து எத்தனையோ ஆண்டு காலம் ஆயிடுச்சு, நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறதில்ல, ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறோம். நாமே விளங்கி கூடும், இங்கே ஊருக்கு போனீங்க போல இருக்குன்னா எங்கே, இங்கே ஒரு மலையகாரங்க பலே கம்போங் இல்லை, அது நமக்கு பலே கம்போங் எது, தமிழ்நாடு, நம்ம ஊருக்கு போகிறோம் அதுதான் இன்றையும். அதே போல் அங்கேருந்து இங்கே வேலை செய்கிற ஆட்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், தமிழ்நாட்டுக்காரங்களும் பொதுவாக சொல்கிறதில்ல,
சிறப்பாக வேணா தமிழ்நாட்டுக்காரங்க சொல்லுவோம், என்ன சொல்கிறோம், ஊருக்காரங்கன்னு தான் சொல்கிறோம். இது சிறப்பாக அமைந்த ஒரு சொல் ஊர். ஊர்னா என்ன பொருள், ஏன் ஊர்னு பேர் வைத்தான், நிலத்தோடு நிலமாக பதிந்து அங்கே தோன்றி அங்கே வாழ்ந்து அதிலே உற்று வாழ்ந்தவன் உறுத்தவன் என்ற பொருளில் ஊர் என்ற சொல் உருவாகியது. ஊர் நிலத்தோடு ஊர்ந்தவன், நிலத்தோடு பதிந்தவன், ஊர்தல்னா ஒட்டுதல் என்று பொருள், நிலத்தோடு நிலமாக பதிந்து. அதனால தான் இந்த அந்த நிலத்தோடு நிலமாக பதிந்து நகருகின்ற அந்த உயிரினங்களுக்கு என்ன பேர் வைத்தான், ஊர்வன. அது எழுந்து நடந்து நடக்காது, நிலத்தோடு பதிஞ்சிரும், பதிஞ்சு நிலத்தோடு ஒட்டும், ஒட்டி அப்படியே செல்லும், அதுக்கு பேர் ஊறுதல். ஒரு எறும்பு நம்ம உடலில் போனால் எலும்பு, என் உடம்புல எலும்பு எறும்பு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டோம். என் உடம்பில் எறும்பு எழுந்து நடனமாடி கொண்டிருக்கிறது என்றோ நடந்து கொண்டிருக்குன்னு சொல்ல மாட்டோம், எறும்பு ஊர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவோம். எறும்பு ஊற கல்லும் தேயும், ஊர் என்ன உற்று அதில் உறுத்து வாழ்ந்தவன், அதனால் உறுத்து வாழ்ந்தனால உறைவிடம் அதுக்கு பெயர், உறுதல் உறைவு உறைது உறைவிடம். தங்ககத்திற்கு பேர் உறைவிடம் என்று பெயர், நான் வாழ்கின்ற இடத்திற்கு பெயர் என்ன, உறைவிடம். அப்படி வந்ததான் ஊர் என்பது இல்லைங்களா. அந்த ஊர் என்ற பெயர் அப்படியே இன்றளவும் அந்த அந்த பகுதியில் இருக்கிறது. இது வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள், இந்த ஊர் என்ற பெயர் இருக்கிறது. இந்த ஊர் என்ற சொல் எப்படி இங்கு வந்தது என்றால், இந்த தமிழருடைய நாகரிகத்திலிருந்து வந்த ஒரு பெயர் அது. அந்த நாகரிகத்துக்கு பேர் இருக்கிற எலமைட் நாகரிகம். அது என்ன எலமைட் நாகரிகம், எலமைட் நாகரிகம்னா என்ன, எலமைட் என்பது எல்லம் நாகரிகம். ஏன் எல்லம் நாகரிகம் பேர் வந்தது, எல்லம் நாகரிகம். நீங்கள் போயிட்டு இந்த படித்த பிள்ளைங்களாக இருக்கீங்க, நீங்கள் இணையதளத்தில் போயிட்டு நான் சொன்ன எலமைட் நாகரிகம், இந்த எலமைட் சிவிலைசேஷன் அப்படின்னு தட்டுங்க, எலமைட் சிவிலைசேஷன் தட்டுங்க, அந்த நாகரிகத்தை பற்றிய குறிப்புகள் உங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும். அல்லது எல்லம் அப்படின்னு கூட தட்டுங்க, எல்லம் நாகரிகம், எல்லம் சிவிலைசேஷன் கூட தட்டுங்க, நாகரிகத்தை பற்றிய குறிப்புகள் கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். எல்லம் சிவிலைசேஷன்ஸ், எல்லம் இந்த சொல், எல்லம் என்ற சொல் அங்கே பயன்படுத்தலாம். அது என்ன எல்லம், எல்லம்னா என்ன, நீங்கள் அறிந்தது என்னங்க எல்லம்னா, கில்லம். எல்லம்னா என்னையா, எல்லோன். எல்லோன்னா யார், சூரியன். அவர் சொல்கிறார் நம்முடைய தம்பி காமராசன், எல்லன்னா சூரியன். வேறு பொருள் இருக்கா அதுக்கு, எல்லோன். எல்லோன்னா என்னங்கா, சூரியன், சூரிய நாகரிகம். தமிழில் எல்லுன்னா சூரியன், எள்ளுனா அந்த எள்ளு இல்லை, உருண்டை எள்ளு உருண்டை இல்லை, எள்ளு அந்த எள்ளு இல்லை, இந்த எள்ளு வந்து சூரியன். ஏன் எள்ளுனா சூரியன், எள்ளுனா தமிழில் ஒளி என்று பொருள், தொல்காப்பியம் காட்டுகிறது. எல்லே இலக்கம், தொல்காப்பிய நூட்பா, என்ன அந்த நூட்பா, எல்லே இலக்கம். எல்லே இலக்கம்ன்றான், எல்லேனா என்ன, எல்லேனா ஒளி. தமிழில் எட்பாடுன்னு ஒரு சொல்லாட்சி இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கீங்களா, எட்பாடு இல்லை இலக்கியம் பயின்றவர்களுக்கு தெரியும். எட்பாடுன்னு என்ன ஐயா, அது எப்பாடு, பாடு. எப்படி உழைச்சாவது பாடுனா உழைத்தல், எப்பாடு பட்டாவதுன்ற எந்த பாடுபட்டாவது நீ இந்த இந்த காரியத்தை இந்த செயலை சாதித்து விட வேண்டும் என்ற சொல். இது எப்பாடு இல்லை, இது எட்பாடு, எட்பாடு. என்ன காலத்தை குறிப்பது, எந்த காலம், சூரியன் உதிக்கும் நேரமா மறையும் நேரமா, சூரியன் படுப்பது தான் பாடு, படுப்பது பாடு, நிலத்தோடு நிலமாக தாழ்வது பாடுன்னா தாழ்ச்சின்னு பொருள், பல் பள்ளம். நான் ஏற்கனவே இந்த சொற்களை பற்றி, தொழிலை பற்றிய சொற்களை விளக்குகிற பொழுது இந்த பாடு என்ற சொல்லுக்கான, ஏன் தொழிலுக்கு பாடு என்று சொன்னார்கள் என்பதை பற்றி நான் விளக்கினேன். தொழில் என்று ஏன் சொன்னார்கள், செயல் என்று ஏன் சொன்னார்கள், வேலை என்று ஏன் சொன்னார்கள், வினை என்று ஏன் சொன்னார்கள் இல்லையா, தொழில் விலை வினை அடுத்து வேலை, வேலை வேற என்ன பணி, இந்த சொற்கள்லாம் ஏன் வந்தனன்னு சொல்லுகிற பொழுது பாடு என்பதை பற்றி விளக்கினேன். பாடுனா என்ன, பல் என்ற வேர்ச்சொல், பல் பல்லு பள்ளம் தோன்றுதல், நிலத்தை அகழ்ந்து தோன்றுதல், நிலத்தை அகழ்ந்து தோண்டி விதைப்பான். ஆனால் உழவு தொழிலுக்கு வந்த பேர் தான் பாடு என்பதும்,
பாடுபடுதல்னா உழவுதல், உழவு செய்தல். உழவாதான் பொருள். உழுதல்னா உள், உள்ளு நிலத்தை குத்துதல் என்று பொருள் இல்லைங்களா. அந்த அடிப்படையில் வந்த தொழில் பெயர்கள் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் ஆகி வந்து விட்டன. நாம் செய்கிற அனைத்து வினைகளுக்கும் உழவு செய்வதே உலகினுடைய மூத்த முதல் தொழில், சிறப்பு தொழிலும் கூட. அதுதான் அவங்களுடைய தொழிலாக இருந்தது. பிறகு எல்லாவற்றுக்கும் அது ஆகி வந்தது. அப்படி வந்ததுதான் பாடு என்பது. ஏன்னா பள்ளம் என்ற பள்ளம் தோண்டுதல் என்ற பொருள், பல் பள்ளம். எனவே பாடுனா என்ன, படுனா என்ன, நிலத்தோடு நிலமாக தாழ்ந்து விடுகிறோம். நேராக நிற்கும் போது நிமிர்ந்து நிற்கிறோம், எழுந்து நிற்கிறோம். எழுச்சி எழுஞாயிறு, அதுவோ படுஞாயிறு. எழுஞாயிறுனா உதிக்கும் ஞாயிறு சூரியன், படுஞாயிறுனா என்ன, மறையும் ஞாயிறு. இது எழுஞாயிறு, அது படுஞாயிறு. அதனால் ஈழத்தில் ஊருக்கு ஊர் ரெண்டு ஊருக்கு பேர் இருக்கு. சூரியன் மறைகின்ற கடற்கரை பகுதி, சூரியன் உதிக்கின்ற கடற்கரை பகுதி. சூரியன் உதிக்கின்ற கடற்கரை பகுதிக்கு என்ன பேர் தெரியுமா, எழுவான்கரை. இலங்கையில் ஊர் பேர் இருக்கு, அந்த ஊருக்கு பேர் எழுவான்கரை. சூரியன் மறைகின்ற கடற்கரை பேருக்கு பேர் என்ன, படுவான்கரை. எவ்வளோ அருமையான செந்தமிழ் சொல் வச்சிருக்காங்க பாருங்க. எனவே இது பாடு என்றால் மறைதல் என்ற பொருள். எட்பாடுனா சூரியன் மறைகின்ற நேரம், அந்த கால பொழுது இருக்கு இல்லையா, சிறு பொழுது இருக்கு இல்லையா. ஆறு சிறு பொழுதுகளில் தொல்காப்பியம், தொல்காப்பியம் காட்டுகின்ற ஆறு சிறு பொழுதுகளில் இந்த எட்பாடு என்பது ஒரு பொழுது. சூரியன் மறைகின்ற அந்த காலகட்டத்தை ஒரு நான்கு மணி நேரம், நான்கு மணி நேரம். ஒவ்வொரு 24 மணி நேரத்தையும் நான்கு மணி நேரம், நான்கு மணி நேரம், நான்கு மணி நேரம் பிரித்து பிரித்து வச்சிங்கன்னா எத்தனை நான்கு மணி நேரம் வரும், ஆறு நான்கு மணி நேரம் வரும். அந்த ஒவ்வொரு நான்கு மணி நேரம் ஒரு பொழுது, அதில் ஒரு பொழுது இந்த எட்பாடு. இது மொத்தம் நான்கு மணி நேரம் இருக்கும். அது இரவு வருவதற்கு மாலைக்கு முந்தி இருப்பது தான் எட்பாடு. மாலைனா என்ன, மாலை என்பது உண்மையான பொருள் என்ன. இன்றைக்கு மாலைனா நம்ம எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சாயங்கால நேரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மாலைனா உண்மையான பொருள் இரவு தான். மாலைனா மால், மாழ்குதல், கருப்பு, கருமை, இருட்டு. மால்னா இரவை தான் சொல்லணும். சரி, எனவே எட்பாடு என்பது சூரிய மறை. அதுக்கு எட்பாடு எல் என்ற சொல் இருக்கிறது. எல்னா சூரிய. எனவே எல்லம் நாகரிகம்னா சூரிய நாகரிகம். அதனால் சூர்யா என்ற சொல்லே அந்த நாட்டில் பயன்பாட்டில் இருந்தது. அசூரியா நாடுன்னு ஒரு நாடு இருந்தது. அந்த அசூரியா நாடு காலவட்டத்தில் திரிஞ்சு 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 அசூரியா, சூர்யா இன்னைக்கு சிரியாவாயிருச்சு. நீங்கள் போய் பாருங்கள். நான் வந்து இதை சிலருக்கு ஒரு பெரிய என்ன இதெல்லாம் உண்மையா, நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க போகிறது ரொம்ப ஓவராக இல்லை அப்படின்னு ஒரு பிள்ளை சொன்னிச்சு, பள்ளி மாணவி. நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், அந்த பிள்ளை சொல்லுது. அந்த பிள்ளைக்கு அப்படி தான் தெரியும், ஏன்னா அது பார்க்கல. அதுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் வேற, அது படிச்சுக்கிட்டு இருக்கிற வரலாறு. எந்த வரலாறு, எந்த வரலாறு அது படிக்கிறது, இந்த நாட்டு வரலாறு படிக்கிறது. இந்த நாட்டு வரலாறு உண்மையாவா படிக்குது. அதுக்கு தமணன் எப்படி வந்தான்னு தெரிகிறது. தமணன் சஞ்சி கூலிக்காக வந்தான் அந்த நாட்டில், வந்தேறின்னு தான் அவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அதுக்கு நாம் தமிழருடைய வரலாறு அப்பா உன் பாட்டம் பூட்டம் எல்லாமே இப்படிப்பட்ட பெருமைக்குரியவன் பார்க்குற பொழுது இது ரொம்ப ஓவராக இல்லை அப்படிதான் தெரியும். அதான் சொன்னம்மா, இது ரொம்ப ஓவர் ஒன்றும் கிடையாது, நீ போய் பாரு. நீ படிக்கல, நான் படிச்சிருக்கிறேன், நான் அதை கண்டிருக்கிறேன். அதனால் நான் சொல்லுகிறேன், நீ ரொம்ப ஓவர்னு நீ பட்டேன்னா நீ போய் படிச்சு போய் தேடி பாரு, அப்போ உனக்கு உண்மை புலப்படும். எப்போதும் தமிழனுக்கு ஆமாயா, ஏன்னா ஆட்சியும் ஆளுமையும் அவன் கையில் இருக்கு. அதனால் என்ன பண்ணுவான், என்னென்ன திரிக்க முடியுமோ, என்னென்ன ஏமாற்ற முடியுமோ எல்லாத்தையும் ஏமாற்றுவான். நான் அன்றைக்கு ஒரு அந்த 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 கண்காட்சியகத்தில் பேசுகிற பொழுது ஒரு உண்மையை நான் வெளிப்படுத்தினேன். இது எத்தனை பேருக்கு அது தெரிய வந்ததுன்னு தெரியல. காழகத்து ஆக்கமும் ஈழத்து உணவும், காழகத்து ஆக்கமும்னு பட்டினப்பாளையில் தமிழ் இலக்கியத்தில் ஒரு பாவல ஒரு சொற்றொடர் வரும், ஒரு வரி வரும். ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கமும் உண்டு. ஈழத்தில் போய் உணவு எடுத்திருக்கிறான், காழகத்தில் வந்து ஆக்கங்களை செஞ்சுட்டு போயிருக்கிறான், கருவிகளை செஞ்சுட்டு போயிருக்கிறான், பல்வேறு கருவிகள் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அந்த இடத்திற்கு காழகம்னு சொல்கிறான். எதற்கு காழகம்னு பேர் தெரியுமா, இன்றைக்கி மலாயா என்ற இந்த பகுதி வெறும் மலையத்தீவு கூட்டம், அதனால தான் மலாயான்னு பேர் இதுக்கு. மலையும் மலை சார்ந்த இடமும், அதனால தான் மலையம்ன்ற பேர். அதன் பிறகு இந்தோனேஷிய பகுதி,
பிறகு இந்த வட்டாரம் முழுமையிலுமே ஒட்டுமொத்தமாக ஒரு ஆளுமைக்கு கொண்டு வருகிறான். அந்த ஆளுமைக்கு கொண்டு வந்த அந்த பேரரசை கடார பேரரசுன்னு சொல்கிறான். இதில் ஆங்கிலேயர்கள் என்ன பேர் வைக்கிறாங்க, இந்த கடாரம் கிங்டம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த கடாரம் கிங்டம், கடாரம் என்ற சொல் எப்படி உருவாகியதுன்னா, கால் காழகம் என்ற சொல்லிலிருந்து அது மாறியது, மருவியது. கடானா கடா வெட்டுறதில்லை, ரொம்ப பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, கடா வெட்டிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப நாள், கோயில் நிறையா இருந்திருக்கு அதனால் கோயிலில் கடா வெட்டிட்டு இருக்காங்க, அதனால் கடா கெடா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பேர். சொல்லாராய்ச்சியும் உண்மையும் வரலாறும் தெரியாதவங்க. கடாரம்ன்ற சொல் கால் காழகம் என்ற சொல்லிருந்து மருவியது. கால்னால் தமிழில் என்ன பொருள், கருமை என்று பொருள், கருப்பு என்று பொருள். காளினா என்ன, ஏன் காளி காளின்னு பேர், காளி கருப்பி, ஏன் கருப்பி, காளி எந்த நிலத்து தெய்வம், பாலை நிலத்து தெய்வம், கொற்றவை காளி, காளி பாலை நிலத்து தெய்வம். பாலை எப்படி இருக்கும், வறண்டு கருத்து இருக்கும். அப்போ பிடிச்ச மீனை கொண்டு போய் பாலைவனத்தில் வெப்பம் மிகுந்த பாலைவனத்தில் வச்சிங்கன்னா அந்த மீன் என்னவா மாறும், கருத்து கருவாடாக மாறிடும். அதனால் நம்ம ஆளுங்களை போயிட்டு வெயிலில் போய் ஆடிக்கிட்டு இருக்க பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க, என்னடா அப்பா போய் கருத்து கருவாடாக போய் கிடக்கிற அப்படின்வாங்க. கருத்து வாடி போவது கருவாடு. வெயில் பட்டது ஒன்று என்ன ஆகும்னா செவக்காது, வெயில் பட்டது கருக்கும். அதுதான் இயற்கை. தமிழை ஏன் கருத்து இருக்கிறான், தமிழை ஏன் பெரும்பகுதி தமிழ பக்கா சோப்பாக இருக்கிறாங்க, அது இடச்சூழலால் ஏற்பட்டது, சில மரபு சூழல்களால் ஏற்பட்டது, அப்படி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் பொதுவாக கருத்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன, என்ன வெயில் பகுதியில் வெப்பமண்டல பகுதியில் வாழ்ந்த மக்கள் இவர்கள், அதனால் கருத்து இருக்கிறாங்க. வெப்பமண்டல பகுதியில் வாழ்கிற மக்கள் கருத்து இருப்பான், குளிர்மண்டல பகுதியில் வாழ்கிற மக்கள் வெளுத்திருப்பான், இதான் வேறுபாடு. அதனால் வயல்காட்டில் உழுது வேலை செய்கிற இந்த உழவு தொழிலாளர்களில் ரெண்டு வகையாக பிரித்தான். ஒருத்தன் நேரடியாக போய் வேலை செய்கிறவன், உழுது வேலை செய்கிறவன், வேல் வேல்னா வேல் இருந்தால் நிலத்தை குத்தி வேலை செய்கிறவன். அதனால் அவனை என்ன பேர் வச்சான், கருத்து போனான், அதனால் அவனுக்கு பேர் காராளை. இவன் வெளுத்து போனான், அதனால் அதனால் இவனுக்கு பேர் வெள்ளாளை. வெள்ளாளம் பல நிலங்கள் நிலங்களை வைத்துக்கொண்டு மேல்மட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் நில அதிபதியாக இருப்பான். முன்னால் உழைச்சிருப்பான், இப்போ நிலங்கள் அவனுக்கு உடைமையாயிருச்சு. அதனால் இவர் வெள்ளாளர், அவர் உள்ள நிலத்தில் போய் உழுது உழைச்சி கொண்டிருக்கிறாரு, அவர் கருத்து போயிருக்காரு, அவர் நல்ல காராளர். இப்படிலாம் பேர் வைத்தான் பாருங்கள், வேறா வெள்ளாளன் காராளன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கால் கரு, கரு என்ற பொருளில் கருத்து போயிடும், வெயில் பட்டால் வெப்பம் பட்டால் கருத்து போயிடும். கருத்து போனது கருப்பு, கருப்புனா வறட்சி என்ற பொருள், வறண்டது என்ற பொருள். அதனால் கருவாடு கருத்து போச்சு, கருவாட்டு கருத்து போனதுனால கருத்து போன, வறண்டு போன, நீர் வற்றி போன, வற்றி போய் வாடி அப்படியே உளறி இருக்கிற அந்த மீனுக்கு பேர் கருவாடு. மீன் கிடையாது, மீன் யாரும் அழைப்பதில்லாத கருவாடு அப்படின்னு அழைப்பு இல்லைங்களா. அதுபோல் கல் கருப்பு, கல் கால் கருப்பு, கால் காளி கருப்பி. ஏன் காளியை பார்த்தீங்கன்னா, காளியை சாந்தமான கையில் வீணையை கொடுத்துட்டு கையில் ஒரு எழுத்தாணியை கொடுத்தா காளியை உருவச்சிருப்பாங்க, ஒரு போதும் காளி அப்படி உருவச்சிருப்பாங்க. எப்படி இருக்கும் காளியோட தோற்றம், நாக்க நீட்டிட்டு இருக்கும், அப்படி கொடூரமாக இருக்கும். எது மேலே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, சிங்கத்து மேலே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, கை அப்படியே கொடிய உருவமாக இருக்கும். குழந்தைகிட்ட போய் காளியை கொண்டு போய் காட்டினா அதெல்லாம் தான் மற்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறானாங்க, அது பேயின்னு சொல்லிட்டு போகிறான். அது பேய் இல்லை, நிலத்தின் அடிப்படையாக வந்த உருவாக்கப்பெற்ற தோற்றம், நிலத்தின் அடிப்படையாக வந்தது தான் தோற்றம். காளி யார் வணங்கினார்கள், ஆறலை கல்வர்கள் வணங்கினார்கள், ஆறலை கல்வர்கள் வணங்கினார்கள். இன்றைக்கும் காளி வழிபாடு வங்காளத்தில் இருக்கிறது. எங்கே, இந்தியாவில் எந்த பகுதியில் அதிகமாக காளி வழிபாடு இருக்கிறது, வங்காளத்தில். அதனால் வங்காளத்தில் இருக்கிற காளி வழிபாட்டு அங்கே இருந்ததுனால அங்குள்ள நகருக்கு பேர் வச்சான், காளி கோட்டம்னு பேர் வைத்தான். அன்று பழைய பேர் வைத்த பேர் காளி கோட்டம். காளி கோட்டம் கால் காளி கோட்டம் காளி கோத்தமாகி, காளி கோத்தம் காளி கோத்தாவாகி, காளி கோத்தா கால்கத்தாவாகி, கல்கத்தாவாயிருச்சு. இப்போ கல்கத்தா இன்னும் திரிஞ்சு போய் கோல்கத்தாவாயிருச்சு, கோல்கத்தா. கல்கத்தா பேருடைய உண்மையான வடிவம் அதுதாங்கய்யா, காளி கோட்டம். அங்கே காளி வழிபாடு நடத்தப்பெற்றது இல்லைங்களா. அது கொடிய அந்த கருத்து, கருப்பு என்ற பொருளில் அது வந்தது, அந்த சொல்லாட்சி இல்லைங்களா, கருமை என்ற பொருளில் வந்தது. இப்போ நீங்கள் ஐயா என்ன என்ன வினை தொடுத்தீங்க நீங்கள், ஆ கேடா மன்னிக்க வேணும். அப்போ கால் என்பது கருமை பொருளில் வந்தது, கருமை பொருளில் வந்த கருப்பை உணர்த்துகின்ற அந்த சொல்லாச்சு. ஏன் கெடாவுக்கு கால் காலகம்ன்ற சொல் வந்திருக்கணும், இதை நான் சிந்தித்து பார்த்தேன். எதுக்காக
இந்த நீண்ட காலமாக எனக்கு சிந்தனை இருந்தது, எதுக்காக காடகம் இதை சொல்ல இந்த கடாரத்துக்கு தமிழம் வச்சுருக்கணும். எனக்கு அந்த விடை எப்பொழுது எனக்கு தெரிந்ததுன்னா, கடந்த ஆண்டு நம்முடைய தமிழகத்தில் அறிஞர் பெருமக்கள் வந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஐயம் இருந்தது, நீண்ட காலமாக ஐயம் இருந்தது. அறிஞர் பெருமக்கள் வந்த பொழுது நம்ம தம்பி முகிலனுடைய ஏற்பாட்டில் அவருடைய நண்பர், அவர் இந்த அகழ்வாராய்ச்சி பற்றிலாம் ஓரளவு அறிந்தவர், எங்களை கொண்டு போயிட்டு அந்த காலகத்தில் அண்மை காலமாக தோண்டி எடுக்கப்பட்ட அந்த அகழ்வாராய்ச்சிகளை கொண்டு போய் காட்டினார், நேரடியாக கொண்டு போய் காட்டினார். அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்தா என்ன இருக்குன்னா, எல்லாமே இரும்பு உலைகள் இருக்குது. அந்த காலத்தில் இரும்பு உருக்குவதற்கு ஆங்காங்கே எங்கே பார்த்தாலும் அதுதான் கிடக்கிறது, எங்கே பார்த்தாலும் அதுதான் கிடக்கு, இரும்பு உலைகள். ஆமாம், அது கடாரம் தானே, இரும்பு, இரும்பு எடுத்திருக்கான், உள்ளுக்கு இரும்பு எடுத்து இரும்பை உருக்கி இருக்கிறான். அப்போ அதனால் இரும்பு இருக்கிற மண் என்ன, அந்த மண் நிலப்பகுதி இருக்குன்னா கரிய நிறத்தில் தான் இருக்கும். கால்னா கருமை என்ற பொருள், கருப்பு. இரும்புக்கும் இரும்புன்னு பேர் வந்தது காரணம் கருமை பொருள் தான், இருட்டாக இருக்கனால தான் இரும்பு என்ற சொல், இருட்டு என்ற பொருளில் இருண்மை என்ற பொருளில் இருண் என்ற சொல் உருவாகி, இருண், IRON, இரோன். எங்கே இருக்கு ஆங்கிலத்தில்? நாமெல்லாம் அது ஆங்கில சொல் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது ஆங்கில சொல்லே கிடையாது. ஆங்கிலேயனுக்கு தமிழன் கொடுத்த கொடை, ஆங்கிலன் யாரிடமிருந்து கடன் வாங்கியிருக்கிறான், தமிழனுக்கு கடன் வாங்கியிருக்கிறான், அவன் கடன்காரன், ஆங்கிலேயன் கடன்காரன். இல்லை பணக்காரன் யாரு, செல்வன் யாரு, தமிழன். இந்த பணக்காரன் அவங்ககிட்ட கடனை கொடுத்துட்டு பின்னால் பிச்சாண்டி ஆகி இன்னைக்கு அவங்ககிட்ட கையேந்து தெருவெல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். உண்மைதாங்கய்யா, IRON, இரோன். ஆனால் அவன் உச்சரிப்பு முறையில் எப்படி மாறிடுச்சு, அவன் எல்லாத்தையும் மறைச்சி உச்சரிப்புலாம் ஐயன் மாறிடுச்சு. நம்ம ஐயன் சொன்னதுனால நமக்கு விளங்கலை, ஆனால் எழுத்த பார்க்கும்போது தெரியுது, ஏன்னா கிரேக்கத்திலேருந்து லத்தின்லேருந்து போயிருக்காது. இரூன் என்ற தமிழ் சொல் அந்த காலத்தில் இந்த மாழை என்று சொல்லப்படுகிற, மாழை இல்லைங்களா, மாழை என்று சொல்லப்படுகிற எல்லா வகையான மெட்டல், ஆங்கிலத்தில் மெட்டல், உலோகப் பொருள்கள், இந்த உலோகப் பொருள்களுக்கெல்லாம் தமிழில் எப்படி பேர் வச்சானா, இது அத்தனைக்குமே பொண்ணுன்னு பேர் வைத்தான், எல்லாமே பொண்ணு தான். எந்தெந்த உலோகப் பொருள் இருக்கிறதோ, மாழை பொருள் இருக்கோ, அதெல்லாம் பொன். எப்படி பேர் வச்சா, செம்பால் செய்ய பெற்ற மாழை செம்பொன், இரும்பால் செய்ய பெற்ற மாழை இரும்பொன் இல்லைங்களா, தங்கத்தால் செய்ய பெற்ற மாழை அது பொன்னு சொல்ல பெற்றது, வெண்பொன், செம்பொன், இரும்பொன். பொன் என்பது பொது பொருளாயிடுச்சு, ஏன்னா அன்றைக்கு உயர்வாக பார்க்க பெற்றது இது தங்கம், ஒளிரும் ஒளிவிடும் தங்கம். ஆனால் பொன் என்பது பொது பொருளாயிடுச்சு. அதனால் இந்த சித்த மருத்துவத்தில் இந்த ரசவாதம் செய்கிறாங்க இல்லையா, ரசவாதத்திற்கு என்ன பேர் வச்சானா பொன்னம் மருத்துவம்னு சொன்னான், பொன்னம், அதுக்கு பேர் பொன்னம் அப்படி பேர் வைத்தாங்க. பொன்னம்னா பொன் மருத்துவர்கள், இந்த ரசவாதத்தை அறிந்தவர்கள் என்று பொருள், மாழைகள் சேர்த்து அறிந்தது. இரும்பு என்பது கருமை, கருப்பு, அதனால் கரும்பொன், செம்பொன் இப்படிலாம் பேர் வந்தது. அந்த இடத்துல இரும்பு எடுக்க பெற்றது, இரும்பு உலை இருந்தது, எனவே அதற்கு பேர் காழகம்னு பேர் வைக்கிறான். அந்த உண்மை எனக்கு அன்று வெளிப்பட்டது, எதற்காக காழகம் என்று அந்த மண்ணுக்கு பேர் வைத்திருக்க வேண்டும். ஆக்கங்கள் செஞ்சுட்டு பேசி போயிருக்கான், கருவிகளை உருவாக்கிட்டு போயிருக்கிறான். எனவே இந்த மண் காழக மண், தமிழருடைய ஆளுமைக்கு உட்பட்ட மண் என்பது நமக்கு தெரிந்தது, காள் கருப்பு என்ற பொருளில். நான் வந்து இந்த எல்லாம் நாகரிகம் என்பது ஒளி, ஒளி என்ற அடிப்படையில் வந்த நாகரிகம், எல்லாம் சிவிலைசேஷன்ஸ், எலமைட் சிவிலைசேஷன் கொஞ்சம் திரிபடைந்தது எல்லாம் நாகரிகம். இன்றைக்கும் அந்த நான் சிறிய நாகரிகத்தை போய் பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு தான் அவங்களுடைய வழிபாடு, பழைய வழிபாடு சூரிய வழிபாடு. நீங்கள் போய் கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து பாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு இந்த குறிப்பை தமிழிசை பற்றி ஒரு அரிய பல செய்திகளை நான் இதில் நான் வந்து சுருக்கமாக கொடுத்துருக்கின்றேன் இந்த குறிப்புகளில். அந்த பெரியவர்கள் மட்டும் நீங்கள் கொடுங்கம்மா, எல்லாத்தையும் கொடுங்க. இதில் சில சொற்றொடர்கள் உங்களுக்கு மறைஞ்சிருக்கும். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குங்க? 9:40. நான் திருக்குறளுக்கு நான் வரவே இல்லை. இன்றைக்கு முழுக்க அந்த வரலாற்று செய்திகளையும், தமிழர் வரலாற்றில் ஒரு பகுதி, ஒரு துளி, இது வந்து ஒரு துளி, இந்த வரலாற்று செய்திகளை ஒரு பகுதியை நான் விளக்கிட்டு இருக்கிறேன். அதில் இப்பொழுது இசையை பற்றி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். திருக்குறளில் உள்ளபடி வினைத்திற்பத்தை நான் உங்களுக்கு விளக்க வேண்டும்.
ஆனால் இன்றைக்கு போதுமான காலம் எனக்கு இருக்குமான்னு தெரியல. இந்த வினைத்தட்பத்தை பற்றிய அடுத்த குரல், இந்த இரண்டாவது குரல், முதல் குரல் அன்றைக்கு நான் விளக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் இரண்டாவது குரல் ஊரோரால் அதை படித்து காட்டுங்க பார்ப்போம். திருக்குறளை இந்த இரண்டாவது குரல், வினைத்திற்பம் என்ற அதிகாரத்தினுடைய இரண்டாவது குரல். ஊரொராள் உற்றப்பின் உள்காமை இவ்விரண்டின் ஆறென்பர் ஆய்ந்தவர் கோள். ரெண்டு வினைகளை அவர் குறிப்பிடுறாரு, ரெண்டு செய்தியை குறிப்பிடுறாரு. ஊர் ஒராள் உற்றப்பின் உள்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர், இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோள். இந்த சொற்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய முழுமையான விரிவிளக்கத்தை நான் நேர வாய்த்தால் விளக்குகின்றேன், நான் அடுத்த கிழமை தான் உங்களுக்கு தொடருவேன். ஊர் ஒராள் அப்படின்னா என்ன பொருள்? அது என்ன ஊர்? ஊர் பழுதுபட்டது ஊர். வேறு இடையூறு ஊர். வேறு என்னம்மா? கேள்வி கேடு. பழுதுபட்டது, இடையிலே நம் செய்கின்ற வினையை கெடுப்பது, நமக்கு நேர்கின்ற கேடு, நமக்கு நேர்கின்ற தொல்லை இல்லைங்களா, அது ஊறு செய்வது. ஊறு ஊறு என்பது ஏன் அதுக்கு ஊறு என்று பெயர் வந்தது? ஊறு என்பது என்னன்னா, அது ஏறக்குறைய உணர்வு சார்ந்தது, உணர்வு சார்ந்தது சொல்லலாம். உடலில் ஒரு வலி ஏற்பட்டு விட்டால், இப்போ எறும்பு உடலிலே ஊறுகிறது, எறும்பு ஊர்ந்து செல்கிறது, எறும்பு ஊர்ந்து செல்கின்ற அந்த உணர்வை உடலுடைய அந்த புலன்கள் இருக்கு இல்லையா, அந்த நரம்பு புலன்கள் என்ன செய்யும்னா புலற்பது புலப்பட்டு கொள்ளும், அறிந்து கொள்ளும். அவ்வாறு அறிந்து கொள்வதை அந்த புலனை தமிழில் என்ன சொல்லுவாங்க? மெய் வாயிலாக அறிந்து கொள்கிற புலனுக்கு தமிழ் என்ன பெயர்? என்னம்மா? ஊருன்னு தான் பேர் அதுக்கும். சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. பொறிகள் என்பன ஐந்து. என்னென்ன அந்த பொறிகள்? மெய் வாய் கண் மூக்கு செவி, இவைதான் பொறிகள். நான் ஏற்கனவே பலமுறை விளக்கி இருக்கின்றேன், பொறி என்பதும் புலன் என்பதும் ஒன்றா வெவ்வேறா? பொறி என்பதும், இப்போ ஐம்பொறிகள் என்று சொல்கின்றோம், ஐம்புலன்கள் என்று சொல்கின்றோம், இரண்டும் ஒன்றா வெவ்வேறா? வெவ்வேறு. எப்படியா வெவ்வேறுன்னு சொல்றீங்க? ஐம்பொறி என்றால் என்ன? அவர் ஐயா சொல்றாரு வெவ்வேறுன்னு சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலலாம் நீங்கள் போய் பாதி நம்ம பார்க்குற பொழுது, நம்ம ஆசிரியர் பெருமக்கள்லாம் பிள்ளைங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, சொல்லிக் கொடுக்குற பொழுது எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? ஐம்புலன்கள் அப்படின்னா என்ன? நம்ம பட்டுன்னு என்ன சொல்லுவோம்? மெய்வாய்க்கண் மூக்கு செவின்னு சொல்லுவோம். ஐம்புலன்கள்னா ஐம்புலன்களை கூறு, மெய்வாய்க்கண் மூக்கு செவி அப்படின்னு சொல்லிடுவோம். நம்முடைய அவங்க பேர் நம்ம மலரா திருச்செல்வி, நல்ல அருமையான பேர். அவங்க இப்பொழுது தான் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு போயிருக்கிறாங்க, இப்போ விடுப்பாமா அவங்களுக்கு, விடுமுறை, நல்ல வேலை விடுமுறை வந்திருக்கிறாங்க. நீங்கள் போகிற பொழுதே இதை கற்றுக்கொண்டு போங்க. பலருக்கும் அது தெரிவதில்லை, இந்த வேறுபாடு தெரிவதில்லை. அவர் ஐயா சொன்னது போல் இந்த இரண்டுமே ஒரு பொருள் அல்ல. ஐம்புலன் என்பது வேறு, ஐம்பொறி என்பது வேறு. பொறி என்பது கருவியை குறிக்கும், புலன் என்பது அந்த கருவியின் வாயிலாக அறிகின்ற அறிவை குறிக்கும். புலன் என்றால் தமிழில் என்ன பொருள்? அறிவு என்று பொருள். புலன் என்றால் தமிழில் என்ன பொருள்? மண் என்று பொருள். மண், மண் இருக்கு இல்லையா, மண் என்று பொருள். புலன் என்றால் தமிழில் அறிவு என்ற ஒரு பொருள் இருக்கிறது, புலன் என்றால் தமிழில் மண் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. எப்படி இந்த ரெண்டு ஒரே சொல்லுக்கு ரெண்டு பொருள் வந்தது? ஒரே சொல்லுக்கு ரெண்டு பொருள் வந்ததுக்கான காரணம் என்ன? புலன் என்பது அறிவு என்று நான் குறிப்பிட்டேன். காலை பொழுது இருக்கல்லவா, காலை பொழுது, இந்த காலை பொழுது சூரியன் உதிக்கும் பொழுது, சூரியன் ஞாயிறு எழும் பொழுது,
இந்த எழும் காலை பொழுத என்னன்னு சொல்லுவாங்க? புலர் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு புலர் பொழுது என்று பெயர். ஏன் அதுக்கு புலர் பொழுது என்று பெயர் வந்தது? நான் ஒரு முறை 1982 அப்பொழுது எனக்கு 19 அகவை இருக்கும். இந்த 19 அகவையில் நான் முதன் முறையாக தமிழ் பள்ளியில் உடக்கால் ஆசிரியராக பணி நிகழ்த்த முதன் முறையாக காலெடுத்து வைக்கிறேன். அப்படி காலெடுத்து வைப்பதற்காக நான் போய்கொண்டு ஒரு 2-3 நாள் போயிட்டேன். காலையில் பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தேன். அதிகாலை பொழுது வானத்தை பார்த்தா அப்படி செக்கச்சிவேல்னு சூரியன் உதித்து அப்படியே மேல் எழும்புகிறது. உடனே அந்த நேரத்தில் எனக்கு சரியான துடிப்பு வேகம். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சொல் உன்னை தட்டுப்பட்டால் உடனே ஒரு பாடல் எழுதுவேன். அப்படி எனக்கு உதித்த சொல் புலர் பொழுது, புலர்வான் அப்படின்னு வந்தது. உடனே ஒரு பாடல் வந்து புலர்வான் எழுந்தது, பொழுது புலர்ந்தது. நான் நல்ல நினைவு வச்சிருக்கேன். பொழுது புலர்ந்தது, புலர்வான் எழுந்தது, எந்தமிழ் இனமவன் விழிப்பதற்கு உடன் விழித்தெழு தமிழா, நூறிடு உண்பகை போரிடுவாய் தமிழ் வெல்வதற்கு. அப்போ எழுதின பாட்டு 19 அகவில் எழுதின பாட்டு. இப்போ பொழுது புலர்ந்தது என்ற சொல்லாட்சி வந்தது. உடனே நிற்கவே இல்லை. வகுப்புக்கு பள்ளிக்கு போன முதல்ல உட்காந்ததும் என்ன பண்ணேன், ஒரு தாள் எடுத்து உடனே எழுதிட்டேன். இல்லைன்னா சொல்லு மறைஞ்சிரும், நினைவுக்கு வராது. போச்சுன்னா அந்த மீண்டும் எவ்வளவு முறை குட்டிக்காக நினச்சாலும் வராது. கருத்து அப்படிங்க, சில வேளைகளில் சில சிந்தனைகள் அப்படி வரும் இல்லைங்களா. பொழுது புலர், புலர் ஏன் புலர்னு பெயர்? இருளை இந்த ஒளி என்ன செய்யும்? பிளக்கும். இருளை இந்த ஒளி என்ன செய்யும்னா பகுக்கும். பகுத்ததால் பகல். இருளை ஒளி விளக்கியதால் இருள் விலகி சென்றது, நமக்கு விளக்கம் கிடைத்தது, விளங்கியது. அதனால் விளக்கம். இந்த விளக்குக்கு பேர் அதான் காரணம். ஏன் விளக்குக்கு விளக்குன்னு பேர்? இருளை விளக்கியதால் அதுக்கு பேர் விளக்கு. இந்த லகர மாறுபடும். இருளை விளக்குது, திரிவடைஞ்சி விளக்கமாகுது. விளக்கு நமக்கு அறியாமை, நம் மனத்தில் படிஞ்சிருக்கிற அறியாமை விளக்குகிறது. அறியாமை விலகி அறிவு தோன்றுகிறது. அப்படி தோன்றிய அந்த அறிவு தெளிவுக்கு விளக்கம் என்று பெயர். விளங்கியதா கேட்குறமா இல்லையா? சரி, தெளிவு என்று பெயர் வந்தது. எனவே இருளை விளக்குகின்ற, பகுக்கின்ற, பகுத்தல்னா விளக்குதல், நீக்குதல். அதனால இருள் விலகி தோன்றிய அந்த பொழுதுக்கு பகல் பொழுது. ஏன் பகலுக்கு பகல்னு பெயர் வந்தது? பகுக்கப்பட்டதால் வந்த சொல் பகல் என்ற சொல். அவ்வாறு இருளை பகுப்பதால் அது உருவாகியது. இருளை பிளப்பதால், பிளத்தல் பிறகு புலத்தல் ஆகியது. பிளப்பு பிள் பிள பிளத்தல் விளக்குதல், புல் புல புலத்தல்னாலும் விளக்குதல் நீக்குதல் என்ற பொருள். இருள் விலகியது, இருள் விலகியதால் நமக்கு தெளிவு ஏற்படுகிறது. அந்த தெளிவு ஒளியாகிறது. தெளிவுக்கு இன்னொரு சொல் விளக்கு, விளக்கம். ஒளிக்கும், ஒளி தருகிற அந்த விளக்குக்கும் விளக்கு என்று பெயர். அறிவில் ஏற்படுகிற தெளிவுக்கும் விளக்கு என்ற பெயர். அதே போல இருளை விளக்குவதும் புலத்தல், புலப்பது பிளப்பது என்று மருவி மாறி அது புலம் அறிவுக்கும் பெயராகியது. அறிவில் ஏற்படுகிற, நமக்கு ஏற்படுகிற மயக்கம் விலகி தெளிந்து நமக்கு தெளிவு ஏற்படுகிறது. அவ்வாறு தெளிவு ஏற்படுவதை நாம் கேட்கிறோம், புலப்பட்டதா என்று கேட்போம். புலப்பட்டதா என்று கேட்போம். என்ன அறிவுக்கு தெளிவாகியதா, அறிவு விளங்கியதா, விளங்கியதா என்று கேட்பதற்கு புலப்பட்டதா என்று கேட்போம். புலப்பட்டது என்று நாம் சொல்லுவோம் இல்லைங்களா. எனவே அறிவுக்கு இருளை விலக்கி இது துளங்குகின்ற காரணத்தினால இந்த அறிவுக்கு புலம் என்ற பெயர் வந்தது. ஐயா அப்படி விலகிருச்சு இல்லையா? விலகி போது நமக்கு என்ன கிடைக்குது? விலகியதால் நமக்கு தெளிவு கிடைக்கிறது. அந்த தெளிவு நமக்கு பல்வேறு பார்வைகளால், காட்சிகளால் உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அப்படி பல்வேறு காட்சிகள், அந்த காட்சிகளுக்கு அது அறிவு சார்ந்த செய்திகளாக நமக்கு வந்து கிடைக்கிறது. எனவே அந்த செய்திக்கும் புலன் என்று பெயர். புலனம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். என்ன என்ன புலனம், என்ன நிமித்தமாக வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. காலத்தை ஒட்டி என்ன புலனமாக வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. இது ஊர் புறங்களில் பயன்படுத்தப்பட்ட சொல். என்ன புலனம் அப்படின்னு கேட்பாங்க. என்ன செய்தி என்று கேட்பதற்கு இன்னைக்கு என்ன புலனம் சொல்லுங்க கேட்பாங்க. புலனம் உங்களுக்கு அறிவை ஊட்டுகிற செய்திகள், அது அறிவு தொடர்புடையது என்ற பொருளில். ஒன்றை பற்றி இருக்கிற, ஒன்றை பற்றிய செய்தியாக இருக்கிறதுனால பற்றியம் என்றும் பெயரும் செய்திக்கு வந்தது. பற்றியம்
அது பற்றிய செய்தி. எதை பற்றிய செய்தி? நாட்டை பற்றிய, உலகத்தை பற்றிய, மாந்தரை பற்றிய, வாழ்க்கையை பற்றிய, நூலை பற்றிய, என்னென்னலான வாழ்க்கை நடக்கிறதோ அதை பற்றியெல்லாம் சொல்லுறதுனால அதுக்கு பேர் என்ன? பற்றியம். செய்திக்கு இன்னொரு சொல் என்ன? பற்றியம். இவ்வளவு சொற்கள் இருக்கின்றன, இதெல்லாம் விட்டுப்பட்டு நம்ம எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்? விஷயம். என்ன விஷயம்னா, அது விஷயமா, இது விஷயமா, நேற்று நடந்த விஷயமா, இன்றைக்கு நடந்த விஷயமா, உங்களுக்கு என்ன விஷயம், எனக்கு என்ன விஷயம்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அறிவில்லை, தமிழை கற்கலை, தமிழை பார்க்கலை. தமிழை பார்க்காத நிலையில் அவனுக்கு எந்த அளவுக்கு பார்த்துருக்கானோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். அவன் எதை கொண்டு முகக்கின்றான், எந்த அளவுக்கு. இப்போ இந்த புட்டியை கொண்டு அவன் கடலில் போய் முகக்கிறான்னு வச்சுக்கலேன், நீர் எவ்வளோ கிடைக்கும்? இவ்வளோ தான் கிடைக்கும். பெரிய பானை கொண்டு அண்டாவை கொண்டு அவன் முகத்தால் அண்டா நிறைய நீர் கிடைக்கும். ஆனால் அவனுடைய அறிவு எந்த அளவுக்கு விரிந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுக்கு செய்திகள் கிடைக்கும். அறிவை விரிவாக்குறதே கிடையாது. எனக்கு போதும்பா, இதுக்கு மேலே நான் வேணாம், இதே போதுன்றான். அதுக்கு மேலே சொன்னான் அவனுக்கு மண்டை வெடிக்குது. சில தமிழரிடம் பெரும்பெரும் பெருமக்களும் கூட அறிவு மேற்கொண்டு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிற்க மாட்டான், உட்கார மாட்டான். ஏன்னா அறிவு நிரம்பிடும், அவனுக்கு அறிவே கூடாது. இன்றைக்கி அறிவே வேண்டான்னு இருக்கிறான் அவன் பேர். அறிவு, இதெல்லாம் அறிவு செய்திகள். எனவே அந்த அடிப்படையில் தான் பற்றியம் என்ற சொல், அந்த அடிப்படையில் தான் புலனம் என்ற சொல் இப்படிலாம் உருவாகின. புலம்னா அறிவு என்ற பொருள் நான் சொன்னேன். புலம்னா மண்ணு சொன்னேன். அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகை வாராய், அற்றை திங்கள் அந்நிலவில் ஒற்றை பார்வை பார்த்தவனே நீயா. இதை நான் விரித்தனா இசைக்கு போயிடும். என்ன ராகமா தெரியுமா? என்ன ராகன்ட்டு, ரொம்ப அருமையான பழம்பெருமை வாய்ந்த ராகம் இந்த ராகம். நாட்டை, இதை நைவளம்னு தேவாரத்தில் சொல்கிறான். நட்டப்பாடைன்னு வேற பேர் இருக்குது அதுக்கு. நாட்டை, நட்டபாடை, நைவளம், கம்பீர நாட்டைன்னு கூட பேர் வைக்கிறாங்க. மகாகணபதி அப்படின்னு போயிடுவான் அங்கே. இதை எதுக்காக இந்த பாட்டை கொண்டு வந்தேன்னா, அதில் வரும் குறுந்தொகையில் வர பாட்டை தான் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அற்றை திங்களவின் நிலவில் எந்த உடையும் எம் குன்றும் பிறர் கோளார் அப்படின்லாம் வந்தது இல்லையா, சொன்னனா இல்லையா? அந்த அதே குறுந்தொகையில்னு ஒரு, அது வந்து அது அது புறநானூறு. இது குறுந்தொகையில் ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு வரும்? யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். அடுத்து என்ன அதில் வரும்? செம்புல யானும் நீயும் எவ்வழி அரிதும், எவ்வழி அரிதும். அடுத்து என்ன வரும்? செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்ததுவே. செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்ததுவே. செம்புல பெயல் நீர்னு புலம்னு அங்கே வரும் பார்த்துறீங்களா. அதுக்கு என்ன செம்புல பெயல் நீர்ன்றான்? என்ன செம்புல? செம்மண்ணு. எங்கேயோ இருக்கிற மழை நீர் அங்கே கொட்டுகிறது. அந்த மழை நீர் பார்த்தீங்கன்னா, நீரை பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறம் கிடையாது. ஆனால் மண்ணில் கொட்டிய பிறகு அந்த மழை நீர் எந்த நிறத்தை அடைகிறது? அந்த மண்ணி நிறத்தை அடைகிறது. மண் என்ன நிறம்? செந்நிறம். எனவே அந்த மண்ணோடு நீர் சேருகிறது, சேருகிறது. புலம்னா சேர்தல் என்று பொருள். புல்லுதல்னா சேர்தல் என்று பொருள். பற்றுதல் என்று பொருள். புல்லுதல் என்றால்னே சேர்தல். புல், பொல், பொர், பொரு, பொருந்து அப்படின்னா சேர்தல். பொரு, பொருந்து இல்லைங்களா? புல், பொர், புல், 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 பொல்லாமாகி, பொல், பொருளாமாகி, பொல், பொர், பொருது, சேர்தல். பொல், பொல், பொர், பொற, போர். ரெண்டு பேர், இவனும் இவனும் ஒன்றாக சேர்ந்து சண்டை போடுறான். கட்டி பிடிச்சிக்கல, சண்டை போடுறான். சண்டை போடுறதுக்கு தமிழில் என்ன தெரியுமா இன்னொரு பேர்? கையும் கையும் கலக்கிறது. இந்த கை அந்த கை என்ன செய்யுது? கலக்குது. அதான் அதுக்கு பேர் என்ன வச்சா? கை கலப்பு. கலக்கிறதுனால கலப்பு, கலப்பு. கலாம், கலாம்னா என்ன பேர்? அப்துல் கலாம் இல்லை, கலாம்னா சண்டைன்னு பேர் தமிழில். கலாம் இந்த லீ வரும், இந்த இயல், இந்த லகரம் வந்து கலாம். கலாம்னா என்ன? கலாம்.
கலாம்னா போர். இப்போ கழகம் ஆயிடுச்சு. அது ரொம்ப பேர் சொல்லுவாங்க, எல்லாம் கழகம் தமிழர்கள் வைக்க அமைக்கின்ற கழகங்கள்லாம் என்னவாயிருக்கு, கழகங்களாக இருக்குன்னு. அதுக்கு கழகம்னா அதுக்கும் காரணம் அதுதான், கழகம்னா கலத்தல் பொருள், கல் கலத்தல் கலப்பு சேர்தல் பொருள் தான். சேர்ந்தால் தான் பல பலர் பேர் இணைந்தால் தான் ஒரு அமைப்பு ஒன்று உருவாங்க இல்லையா, அதனால தான் அதுக்கு பேர் கழகம். ஆமாம், கழகம் சங்கம். சங்கம்னாலும் அதுக்கு அர்த்தம் பொருள் என்பது சேர்தல் பொருளை வந்தால் தான் சங்கம். பாவாணர் சங்கம் என்ற சொல்ல ஏற்கலை, அவர் கழகம் என்ற சொல்ல தான் ஏற்கிறாரு. சங்கம்னாலும் சேர்தல் பொருள், சம் என்ற வேர்ச்சொல்லேருந்து வந்ததுன்னு அவர் காட்டுறாரு. அது பொருந்தாது, தமிழ் மரபு அல்ல. கும் அதெல்லாம் நான் ஏற்கனவே விளக்கிட்டேன். கும் கும்முதல் கும்முகு சேர்தல் பொருளில் வந்தது. அது பிறகு ஆங்கிலத்தில் போய் சும் சம் அப்படி வந்துருச்சு, மன சமன்கிறது சம் சம்மன் ஆயிடுச்சு அப்படின்னு பாவனை சொல்கிறார். இங்கு கல் கலத்து கலப்பு கலத்தல் கலந்துட்டான் அப்படின்னா, கை கலந்துட்டான்னா சண்டை போடுதல். அதனால் போர் என்ற சொல் ஒன்றாக சேர்தல் பொருளில் வந்தது. இருவேறுபட்ட எதிரிகள் பகைவர்கள், இவன் வேறு இவன் வேறு, ரெண்டு பேரும் ஒன்றாக கலக்கிறான். அவன் அங்கே இருந்துட்டு இங்கே இருந்துக்கிட்டு கலக்காமல் கொள்ளாமல் சொந்தமாக இவன் கத்தி சண்டை போட்டுட்டு அங்கே கத்தி சண்டை போட்டுருக்காது, போர் ஆகாது. ரொம்ப பேர் அப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கலப்பை சண்டை போடுறதுன்னா என்ன, ரெண்டு ரெண்டு படை ரெண்டு ஆள் இருக்கு, ரெண்டு பேர் மோதுவது தான், பொருதுவது பொருதுவது போர். அதனால போர் என்ற சொல், போர் அப்படியே வகரம் பகரம் வகரமாக மாறி போர் ஓராக மாறிடுச்சு, ஓர் வார்னு மாறிடுச்சு. தமிழ்லேருந்து போன சொல் அது, ஆங்கிலத்தில் வார் வா சொல்லுமா இல்லையா, ஓ ஓன்னு தான் சொல்லுவாங்க. அது தமிழில் இருந்த போர் என்ற சொல்லிலிருந்து திரிபடைஞ்சுது அது அப்படியே. நீ ஆங்கிலத்தில் ஏன் வார்னு ஏன்ப்பா WAR போட்டு நீ வான்னு சொல்கிறீ, என்ன காரணமாக நான் அவன்ட கேட்டான்னு சொல் விளக்கம் செய்ய தெரியாது. நீங்கள் போய் கேளுங்க, ஓ என்ற சொல்லுக்கான மூலப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அகரமுதில் ஆங்கில அகரமுதில் அவன் போட்டிருப்பான், எங்கெங்கே வந்ததுன்னு போட்டிருப்பான். பெரும்பாலும் லத்தீன் கிரேக்கத்தில் தான் போட்டிருப்பான், டியூட்டியன் லத்தீன் கிரேக்கம் ஜெர்மன் தான் போட்டிருப்பான். இல்லை சில இடங்களில் அன்னோன் ரூட்னு போட்டிருப்பான், வேர் தெரியவில்லைன்னு போட்டிருப்பான். கெட்டமரானுக்கு போய் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பான், கெட்டமரான். ஷிஃப்ட் என்ன போட்டிருக்கான், ஷிஃப்ட் என்ற சொல் ஷிப் ஷிப் SHIP ஷிப் என்ற சொல்லுக்கு என்ன போட்டிருப்பான், ஜெர்மன் போட்டிருக்கிறான். ஜெர்மனுக்கு என்ன பேர், ஷிப்பா. அப்படியே லத்தீனுக்கு போனால் ஸ்காப்பா, ஸ்காப்பான்னு இருக்கு. வெறும் ஆங்கிலம் ஒரு சொல்ல மட்டும் வச்சுக்கிட்டு, ஆங்கிலம் வந்து ஒரு மிக தொன்மை மிக்க ஒரு மொழி அல்ல, ஆங்கிலம் ஒரு பிற்கால மொழி. 1000 ஆண்டுகளுக்கு முன்னே ஆங்கிலமே கிடையாது, சாஸ்தர் காலத்து ஆங்கிலம் வேறு, இக்கால ஆங்கிலம் வேறுன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலம் ஒரு மதிக்கப்பட்ட மொழியே இல்லை இங்கிலாந்தில், உங்களுக்கு தெரியுங்களா. ஆங்கிலத்தில் பேச சாட்டை அடி கிடைக்கும் உங்களுக்கு இங்கிலாந்தில் ஒரு காலத்தில். இங்கிலாந்தில் வீட்டில் என்ன மொழி பேசணும், அங்கே அப்போல்லாம் தெருவழியும் வீட்டில் என்ன மொழி பேசுகிறோன்னா, லத்தீன் மொழி தான் பேசணும். ஏன் லத்தீன் மொழி, ஆமாம், சமய வழிபாட்டு மொழியாக இருந்தது. அதை பயன்படுத்தலை, கட்டி வச்சு சாப்போம் சவுக்கால் அடிப்பான். இன்றைக்கி மீண்டும் அந்த தண்டனை கொண்டு வரணும். அப்படி கட்டி வச்சு சவுக்கால் அடிக்கிற தண்டனை கொண்டு வந்தால் ரொம்ப பேர் சவுக்கால் அடி வாங்குறதுக்கு யார் போனால் தமிழா ரொம்ப பேர் போயிடுவான். ஆனால் ஆங்கிலத்தில் 1813 ஒரு மொழி புரட்சி ஒன்று ஏற்பட்டது, ஏற்பட்டு இந்த பியோர் இங்கிலீஷ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி புரட்சி. எங்கே ஆங்கிலத்துக்கு, ஆங்கிலத்துக்கு இந்த பியோர் இங்கிலீஷ் சொசைட்டின்னு ஒரு ஏற்படுத்தினான். அது கூட பாருங்கள், நம்ம எப்போ கொண்டு வந்தோம், 1916 பிறகு தான் தூய தமிழ் இயக்கம் தனித்தமிழ் இயக்கத்தை மறைமடிகளால் கொண்டு வந்தார். அவன் 1813 கொண்டு வந்தான், 1813 அந்த காலகட்டம். பிறகு அப்படியே தொடர்ச்சியாக மலர்ச்சியாக வந்தது பியோ இங்கிலீஷ் சொசைட்டின்ட்டு. அதை அப்படியே எடுத்துக்கூடாது, அது கூட பியோவா இல்லை, பியோ PURE புரே, பூரேனா புரை, புரைனா தூயன்னு பொருள் தமிழில். புரையமன்ற புறையோன் கேண்மை, எங்கே நம்ம நற்றினை இருக்கு, புறையமன்ற புறையோன் கேண்மை. மீமிசை சாந்தில் தொடுத்த தீந்தேன் போல புறையமன்ற புறையோன் கேண்மை. நற்றினை பாட்டு வருது, நின்ற சொல்லர். ஐய், என் தலைவனை பற்றியா நீ கேவலமாக பேசுகிற, தோழி சொல்கிறா உன் தலைவன் வந்து ஏமாத்திட்டு போயிடுவான், பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இதோ பாரு போயிட்டு வரேன்னு சொல்கிறான், வருவானா இல்லையான்னு தெரியல, நம்பாத அப்படின்றா. உன்னை தலைவிக்கு சீற்றம் வந்து விட்டது, நிப்பாட்டுன்றான். என் தலைவன் யார் தெரியுமா, நின்ற சொல்லன். அப்படின்னா என்னது, நின்றுக்கிட்டே சொல்கிறவனா, இல்லை சொன்ன சொல்ல காப்பாற்றுவேன் மாறாதவன், நின்ற சொல்லன். அப்படி ரெண்டே சொல்லுதான், நின்ற சொல்லன்.
நீடுதோன்று இனியன். அவன் நல்லவன், எப்பொழுதும் நல்லவன், என்றும் நல்லவன். இன்றைக்கு சொல்லிவிட்டு நாளைக்கு மாறுறவன் அல்ல, என்றென்றும் நல்லவன். இந்த இலக்கியத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி மீது உங்களுக்கு அன்பு ஏற்படும், இந்த மனைவிக்கு கணவன் மீது அன்பு ஏற்படும். ஏன்னா இலக்கியம் அதை சொல்லுது, தன் கணவன் மீது அன்பு பாராட்டுன்னு சொல்லுது, தன் கணவன் மீது நம்பிக்கை கொள்ளு சொல்லுது. ரெண்டு பேரும் உண்மையான அன்பு கொள்ளுவாங்க. நின்ற சொல்லன், நீடுதோன்று இனியன். எப்படி, எப்படிப்பட்ட இனிமைக்குரியவன், எவ்வளோ பெரிய தூய்மையானவன் தெரியுமா என் தலைவன் சொல்கிறா. ஒரு வண்டானது என்ன செய்கிறதுன்னா, தேன் தேன் தேனி என்ன செய்தா எங்கெங்கேயோ போய் பறந்து வருது. பறந்து பார்த்து பறந்து பார்த்து பல மலர்களில் போய் தேன் எடுக்க பார்க்குது, பிடிக்கவே இல்லை. இன்னொன்னோ மலரில் போய் தேன் எடுக்க பார்க்குது, அதுக்கு பிடிக்கவே இல்லை. கடைசியாக பார்த்துச்சு ஒரு தாமரை மலர் தெரிந்தது. ஏன்னா அதோடைய சிந்தனையில் மலர்களிலே பெரிய மலர், மலர்களிலே சிறந்த மலர், மலர்களிலே உயர்ந்த மலர் தாமரை மலர். உயர்வைப்பை தேடுகிறது அந்த தாமரை மலரில் போயிட்டு அமர்ந்து தேன் எடுக்கிறது. தேன் எடுத்துட்டு அது தேனை போய் தொடுக்கணும். எங்கே போய் தொடுக்கணும், நிலத்துக்கு போகுது, எதுவுமே பிடிக்கலை, எந்த இடமும் அதுக்கு பொருந்தலை. அப்புறம் பார்க்குது எல்லாமே உயர்வாக அதுக்கு வேண்டும். உயர்வு என்று பார்க்கிற பொழுது எக்கி பார்க்கறது உயர்ந்த மலை தெரிகிறது, மலைக்கு போய் பறக்குது, உயர்ந்த மலையில் போய் பறக்கிறது. மலையில் போயிட்டு எந்த மரத்தில் தொடுக்கலாம் என்று தேடுகிறது. மரத்தில் தான் தேன் தொடுக்கும் இல்லைங்களா, போய் தொடுக்கலாம். மலையில் போய் மரதும் மரத்தில் தொடுக்கணும் பார்க்குது. அப்படி தொடுக்கிற பொழுது மரங்களை தேடுகிறது, எந்த மரத்தில் தொடுக்கலாம். என்னென்னமோ மரத்தை பார்க்குது, தேக்கு மரத்தை பார்க்குது, அந்த மரத்தை பார்க்குது, எதுவுமே அதுக்கு பிடிக்கல. மரங்களிலே உயர்ந்த மலர், மரங்களிலே உயர்ந்த மரம், பலரையும் கவர்ந்த மரம், ஈர்க்கு மரம். எந்த மரம், எந்த மரமாக இருக்கும், சந்தன மரத்தை போய் தேடுது. ஏன்னா அதுதான் மனமுள்ள மரம், சந்தன மரம். அந்த சந்தன மரத்தில் போய் தேன் தொடுக்குது. தொடுத்த தேன் எப்படிப்பட்ட தோன் தேன், தாமரையிலேருந்து தொடுத்த தேன். அந்த தேன் எப்படிப்பட்ட தேன், தூய்மையான தேன், மருந்தாகும் தேன், உடல்நலத்தை பேணும் தேன். அதனால் அந்த தேனுக்கு நிகரானவன் என் தலைவன், அவனை பற்றியா நீ சொல்கிற அப்படின்றான். எப்படி இருக்கு, சொன்னது எங்க, நற்றினையில். மீமிசை சாந்தில் தாமரை தந்தாது ஊதி, தாமரை தந்தாது ஊதி, மீமிசை சாந்தில் தொடுத்த தீந்தேன் போல புறையமன்ற புறையோன் கேண்மை. மீமிசை சாந்தில் தாமரை தந்தாது ஊதி, மீமிசை மலை, மீமிசைனா மலை, சாந்தில், சாந்தில் என்ன சந்தனம், சாந்தில் தொடுத்த தீந்தேன், எப்படிப்பட்ட தேன், மிக இனிமை பொருந்திய தேன், தீந்தேன் போல அதுபோல புறையமன்ற மிக தூய்மையானவன் யார், என்னுடைய தலைவன். அவனுக்கும் எனக்கும் உள்ள நட்பை சொல்கிறா, புறையமன்ற புறையோன் கேண்மை, அவ்வளவு தூய்மையானது அந்த புறையோன், அந்த தூயவனுக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு. அப்போ எவ்வளவு தூய்மையாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு உண்மையாக இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு போலவா, இன்னைக்கு இந்த காதல்லாம் என்ன, ஃபேஸ்புக் காதல், முகநூல் காதல், பொய்மை காதல், கொஞ்ச நாளைக்கு காதலிக்கிறோம் ஏமாத்திட்டு இன்னொருத்தையும் காதலிக்கிறது, அப்புறம் இன்னொருத்தனை விட்டுட்டு போகிறது. இந்த பொய்மை நிறைஞ்ச நெஞ்சங்கள் இன்றைக்கு. இப்போ புறைய என்ற சொல் பியோ என்பதற்காக சொல்ல வந்தேன், அந்த பூரேன்னு மாற்றிக்கிட்டான். அது கூட அவன்கிட்ட நம்ம கொடுத்த சொல்லு. அப்போ அந்த மாதிரி அங்கத்தோடு தான் அந்த 1813 அந்த காலகட்டத்தில் பியோ இங்கிலீஷ் சொசைட்டின்னு சொல்லிட்டு அங்கேயே தூய தன் தூய ஆங்கிலம் பேச வேண்டும் என்ற முறை, அந்த எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டது இல்லைங்களா. சரி, ஊர் என்ற சொல்லுக்காக சொல்ல வந்து இவ்வளோ நேரம் நீண்டு விட்டது. ஊர், ஊர்னா உறுதல், புலம் என்பது அறிவை காட்டியது, செம்புல பெயர்னா புலம் என்ன சேர்தல் பொருள், பொருதுதல் பொருள், கலத்தல் பொருள் என்றால் புலம் என்று வந்தது. தோளுக்கும் புல் என்ற சொல் உருவானது, தோல், தோளுக்கு புல் என்ற சொல் வந்து புல், புயம் என்று ஆனது, புல் தான் புயம் ஆணுச்சு. தோளுக்கு புயம்னு வட சொல்ல சொல்லுவான், அந்த வட சொல் கிடையாது தமிழ் சொல், புஜம், புஜம்னு மாற்றிக்கிட்டான். கல் கயம், கயம்னா யானை, அதுவும் தமிழ் சொல், அதை கஜம்னு மாற்றிக்கிட்டான். பிறகு என்ன பண்ணான்னா, கஜத்திலேருந்தா நம்ம கயமாக எடுத்துக்கிட்டோன்ட்டான், கிடையாது, நம்முடைய கயத்தை அவன் கஜமாக்கிக்கிட்டான். எப்படி யாவா சாவாவாக மாறி பிறகு ஜாவாவாக மாறினுச்சோ, அதுபோல் கல் கயம்னா கருப்பு, கரிய நிறத்தமுடைய விலங்குன்னு பொருள், கையம்னா கரிய நிற விலங்குன்னு பொருள், புல்லுனா சேர் தோல், அதாவது உடல் போருக்கு போகிற பொழுது தோளோடு தான் தோல் மோதுவான், அதனால் இந்த சேர்தல் பொருளில் தோல் என்ற புல், புல்லம் என்ற பேர்லாம் வந்தது.
இல்லைங்களா. அதே போல் இந்த காட்டு விலங்குகளை ஒரு எருமைக்கு பேர் வந்து புல்லம், அது ஆங்கிலத்தில் அப்படியே அந்த சொல் பயன்பாட்டில் இருக்கிறது, புல் புல் அப்படின்னு சொல்லுவான். கேட்டிருக்கீங்களா, இந்த சொல் முழுக்க தூய தமிழ் சொல், ஏன்னா அது அப்படி தான், அதுவும் போய் மோதும், மண்டையோடு மண்டையாக முட்டிக்கிட்டு மோதும், ஆனால் அதுக்கு பேர் புல் என்று பேர், புல் அப்படின்னு சொல்லுவான். புல்டாக்னு ஒரு பேர் இருக்குது ஒரு நாய்க்கு, அது அப்படித்தான் தமிழ் சொல்லிருந்து போனது, இந்த புல் என்ற தோல் பெயரில் வந்தது இல்லைங்களா, சேர்தல் பொருளில் வந்தது. இந்த புலம்னா ஒன்று சேர், மண்ணுக்கு ஏன் புலம்னு பேர், மண் என்ன செய்யும் கலக்கும், மண் என்ன செய்யும் கலக்கும், ஒன்றோடு ஒன்றாக சேரும், மண் கலந்து தான் இருக்கும், கலந்து இருக்கிற மண்ணுக்கு புலம்னு பேர், சேர்ந்தே இருக்கிறனால மண்ணுனே பேர் அதுக்கு. மூன்று சொல்லி இன்னும் போட்டு மண்ணுன்னா அதுக்கு என்ன பொருள், சேர்தல் என்று பொருள். இரண்டு உள்ளங்கள், வெவ்வேறுபட்ட உள்ளங்கள் வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கைக்கு அடியெடுத்து சேர்கின்றன, சேர்ந்ததுனால மண் குட்டலம் மனம், மண் குட்டலம் மனம் என உள்ளம் சேர்தல், அதனால்தான் மனம் திருமணம், உயர்வு சொல்லை கொடுத்து திருமணம்னு பேர் வச்சான். ரொம்ப பேர்த்துக்கு தெரியவே தெரியாது ஏன் திருமணம் சொல்கிறான்னு தெரியவே தெரியாது, திருமணம் திருமணம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி தான் பேர் வச்சுருக்காங்களே இல்லையா, ஏன் திருமணம், கல்யாணமும் தமிழ் சொல் தான், இந்த கல்யாணம் என்ற தமிழ் சொல்ல அவன் கல்யாண் அப்படின்னு எடுத்துக்கிட்டான், களி கலப்பு கலத்தல் சேர்தல், கல்யாணம் கல்யாணம் சேர்ப்பு பொருள் சேர்க்கை பொருளில் வந்தது இல்லைங்களா. எனவே சேர்தல் அந்த புலம் என்பது சேர்க்கை பொருள், மண்ணுக்கும் அறிவுக்கு விளக்கல் பொருள் தெளிவு. எனவே புலம் என்று சொன்னதற்கான காரணம் என்ன, பொறி என்று சொல்வதற்கு கருவிகளாயிற்று, புலம் என்று சொல்வதற்கு அந்த பொறி வழி பெற்ற அறிவு, அதுதான் அறிவு பெற்றோரை புலவோர் அப்படின்னு சொன்னாங்க. அறிவு பெற்றோர் தான் புலவோர், புலமையர் புலமை பெற்றிருக்கிறார்கள் காரணம் தான் புலவோர்னு சொன்னதற்கான காரணம் அது. இப்போ ஊர் என்பது என்ன செய்யணும்னா, ஒரு எறும்பு ஊறுகிற பொழுது நம்ம உடலில் வந்து ஊர்தலே உறுத்தும், ஊர்ந்துக்கிட்டே வருது, என்ன செய்கிறது உறுத்திக்கிட்டு இருக்கு, என்னமோ உறுத்திக்கிட்டு இருக்கேன்னு உறுத்துவது. மனிதனுடைய உடலில் ஏதாவது ஊசி முனையில் குத்துனா போய் செருகி அது என்ன செய்யும், அது ஒரு உணர்வை ஏற்படுத்தி உறுத்தி கொண்டிருக்கும். உறுத்துவது என்ற பொருளில் துன்பத்தை ஏற்படுத்துவதும் தொல்லைகளை ஏற்படுத்தும் உடலுக்கு நோவை தருவதும் உறுத்துதல், அது உறுத்தி கொண்டு தான் இருக்கும், நோ உறுத்தி கொண்டிருக்கும், உறுத்தி கொண்டிருக்கிறனால உறுத்தி நமக்கு துன்பத்தை தருவதனால கேட தருவதனால கேட்டுக்கு ஊறு என்ற பெயர் வந்தது. நெஞ்சத்தை குத்தி 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 உறுத்தி கொண்டிருக்கிற நோய் அது ஊறு, உடலுக்கு கேடு தரும் அது ஊறு. பிறகு அது அப்படி ஆகி வந்தது நம்ம வாழ்க்கையில் நம்முடைய செயலில், யாராவது எந்த மாந்தனாவது அல்லது எந்த செயலாவது நம்ம செயலை செயல்பட விடாமல் தொடர்ந்து செயல்படுத்த விடாமல் அது கெடுதலை செய்ய தொடங்கினால் அது என்ன ஆயிற்று, கேடுதானே. எனவே ஊறு என்று சொல்ல அதற்கு வந்தது. ஊறு செய்யாதே, யாருக்கும் கேடு செய்யாதே என்று கேடு என்ற சொல் அதற்கு வந்தது. கெடுதல் செய்யாதே ஊறு என்று வந்ததற்கான காரணம் அதுதான், பொருள் அதுதான். நான் நினைக்கிறேன் பொழுது ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன். நம்முடைய தொடர்ச்சியை 10:10 போகிறது. இதனுடைய தொடர்ச்சியை நான் அடுத்த கிழமை உங்களுக்கு முழுமையாக, அது அதுதான் காரணம். கண்ணை உறுத்துதுன்னா ஒன்று காட்சி உறுத்தும், நிறங்கள் உறுத்தும், தொல்லையாகவும் இருக்கும் இல்லைங்களா, என் கண் அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு துன்பம் துன்பப்பொருள், துன்புறுத்தும் துன்புறுத்துதல், துன்பந்தான் உறுத்தும். நான் சொல்லலைங்களா, உடலுக்கு நோ என்பது உறுத்தி கொண்டிருக்கிறது. உறுத்தல் ஏன் அதனால் வந்தது, உடலில் வந்து உடலுக்கு தான் ஊறு, உடல் பெறுகின்ற அந்த அறிவு இருக்கு இல்லையா, உணர்வுக்கு பேர் தான் ஊறு, அதனால் உற்றறிதல்னு பேர் அதுக்கு வந்தது. உற்றறிவு, உற்று அறிவது உற்றறிவு, உறுத்தல் அறிவு, சுவை ஒளி ஊறு ஊறு ஓசை, என்ன உடலில் ஊறுகிற பொழுது உடல் அறிகிற அறிவு, அது வெளிப்பாட்டால் அது அறியும், அது துன்பத்தை தரும் சில வேளை. எனவே துன்பத்தை தருகிறது நோவால் வந்ததுனால நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற பல்வேறு நம் மனத்திற்கு தருகிற துன்பமும் ஊராயிற்று, செயல்பாட்டு கேடுகள் வருகிற பொழுது ஊறு. இந்த கண் ஒளி வந்து என் பார்வையை உறுத்தி கொண்டிருக்கிறது, அது கண்ணுக்கு தொல்லையை தருகிறது என்ற பொருளில் கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொருளில். வேறு எதுவும் ஐயப்பாடுகள் உண்டா, ஆமாம் அது கண் ஊடுதல், கண் ஊறு, கண் ஊடுதல், கண் ஊறுதல், கண்ணேறு அப்படின்லாம் பேர் வந்து மாறியது.
கண்ணால் அவனுக்கு ஊர் ஏற்படுத்துதல், நம்ம பார்வையால் பிறருக்கு ஊர் ஏற்படுதல். சிலரோட பார்வையை அருள் கணிந்த பார்வையாக இருக்கும், கணிந்த பார்வையாக இருக்கும். சிலரோட பார்வை பார்த்தாலே அப்படியே பார்க்குற பார்வையில் நம்ம கொண்டுருவாங்க, கையால் அசைச்சு கொள்ள மாட்டாங்க, பார்வையே போதும். அந்த காலத்தை படித்தான் பார்வை ஒன்றே போதுமேன்ட்டு, அது தலைவனுக்கு தலைவிக்கு படித்த பாட்டு. ஆனால் இந்த பார்வை ஐயோ பார்க்கவே கூடாதுன்னுவான், அந்த பார்வை சிலருக்கு வந்து பொருந்தாதுன்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா. கண்ணு பற்றுவாங்க, கண்ணு படுதல், தீய மனத்தோடு பார்த்தல், கண்ணூறு அந்த பொருள் அது வந்தது. வேறு புலம் புலம்புதல் என்பது அதுவும் அப்படித்தான், மனத்தில் வந்து ஒரு தெளிவில்லாமல் ஒன்று புலம் என்ற அறிவை குறிக்கும். இது புலம்பு என்பது உறுத்தல் பொருள், புல் என்பது சிறுமை பொருளை காட்டும், புல் என்பது ஒரு சிறுமை பொருள், சிறியது என்ற பொருளையும் காட்டும். எனவே மனத்துக்குள் ஒன்றை வைத்து கொண்டு துணுக்குறுதல், மனத்திற்குள் ஒன்று வைத்து கொண்டு சிறிதளவும் சரி அது மனத்தில் எண்ணிக்கொண்டு அதன் வாயிலாக வாயிலோ அல்லது மனத்திலோ எண்ணிக்கொண்டிருத்தல் புலம்புதல். என்ன அது எண்ணத்திற்கும் போய் சேர்ந்து அது புலம்பல் என்று வந்துடும். அப்படியே ஒரே பாட்டாக புலம்பிக் கொண்டிருக்கிறாரே, புலம்பல் வாய் விட்டு சொல்லுதல், விளம்பல் வெளிப்படுதல் என்ற பொருளே அது குணத்தம். இப்போ புலப்படுதல் காட்டணும்னா ஐயா, வாய் விட்டு ஒரு கருத்தை பிறருக்கு சொல்லுதல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன, விளம்பல், விளம்புதல். எனவே மனத்தில் இருந்த எண்ணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத உங்களை உறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த உணர்வுகளை நீங்கள் விளம்புகிறீர்கள், அதுவே என்னாகிறது வெளிப்படுத்துகிறீர்கள், அது புலம்புகிறீர்கள், அந்த பொருளாயிரும். புலப்படுதல், புலப்படுத்துதல் அல்லது சொல்லுதல், வெளிப்படுத்துதல் என்ற பொருளை உருவாக்கும். வேறு புல்லன் சொல்ல கேட்குறீங்களா, புல்லன், புல்லன்னா சிறுமதியன். ஏன் புல், புல்லுக்கு ஏன் புல்லுன்னு பேர், சிறியதுன்ற பொருள், புல்லுக்கு சிறியதுன்ற பொருள்லையும் புல் வந்தது. இன்னொரு காரணம் உள்துளையுடையதுன்ற பொருள், உள்ளுக்கு ஓட்டை இருக்கும், ஓட்டை இருக்கிறனால தான் மூங்கிலுக்கு புல் என்று பெயர், உள்ளுக்கு துளை இருக்கிறனால மூங்கிலுக்கு புல் என்று பெயர், துளையுடையது. அது துளையுடையது வெறுமை, துளையுடையது இருக்கு இல்லையா, துளை உள்ளது வெறுமையானது காலியானது. எனவே புல்லானது புல் பொய்யாயி, பொய் பொய்யாயிருச்சு அப்படின்னா உள்ளுக்கு இல்லாதன்னு பொருள், ஒன்றும் இல்லாதன்று பொருள். பொய் என்ன, ஒன்றும் இல்லாதது, இல்லாததை சொல்லுகிறோம் அது பொய், இருப்பதை சொல்கிறோம் அது மெய், உண்டு என்பதை உணர்த்துகிறோம் அது உண்மை, உள்ளே இருப்பதை உணர்த்துகிறோம் அது உண்மை, தோன்றுவது உண்டு உண்மை, உள்ளது உள்ளது உண்மை, இல்லாதது பொய்மை, உள்ளீடு இல்லாதது பொய்மை, சரியா. அதனால தான் அதுக்கும் வேர்ச்சொல் புல் தான். அதனால் உண்மை இல்லாதவன் பொய்யன், பொய்யன் அறிவால் சிந்தனையால் குற்றங்களை இழைப்பவன், எனவே அவன் புல்லன். அவனுடைய அறிவு சிறுமதி, சிறுமதி கொண்ட மக்கள் மனத்தால் மனத்தால் உயர்ந்தவராக இருக்க மாட்டாங்க, மனத்தால் தீயவராக இருப்பாங்க. எனவே அவர்களை பார்த்து என்ன சொன்னா, சிற்றினத்தார்னு சொன்னா, பேரினத்தார் அல்ல. பெருமை குணம் கொண்டவர் பெருமைக்குரியோர், சிறுமை குணம் கொண்டோர் சிற்றினத்தார். சிற்றினம் சேராமை, தீய உள்ளமும் தீய எண்ணமும் தீய நடத்தையும் தீய வாழ்க்கையும் செயல்பாடும் கொண்டவர் சிற்றினத்தார் என்று சொன்னார். இந்த குரலுக்கான அடுத்த விளக்கங்களை, விரிவான விளக்கங்களை நான் அடுத்த கிழமை சொல்லுகின்றேன். எனவே இந்த மட்டில் நான் நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். அதுவரை இதுவரை பொறுமையோடு இருந்து இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுவோம், பாடலுக்கு வருவோம். அன்பில் நல் இன்பம் ஆக்கத்தில் நாம் செல்வோம், துன்பமே தான் இல்லை இன்று போல் என்றும் நாம் மகிழ்வோமே, இன்று போல் என்றும் நாம் மகிழ்வோமே. அன்பில் நல் இன்பம் ஆக்கத்தில் நாம் செல்வோம், துன்பமே தான் இல்லை இன்று போல் என்றும் நாம் மகிழ்வோமே, இன்று போல் என்றும் நாம் மகிழ்வோமே. மீண்டும் நாம் சந்திப்போம்,
மேலாக சிந்திப்போம், முந்தை நாம் தமிழன்னை போற்றுவோம். மீண்டும் நாம் சந்திப்போம், மேலாக சிந்திப்போம், முந்தை நம் தமிழன்னை போற்றுவோம். அன்பினில் நல் இன்பம் ஆக்கத்தில் நாம் செல்வோம், துன்பமே தான் இல்லை துணிவு கொள்வோம். அன்பினில் நல் இன்பம் ஆக்கத்தில் நாம் செல்வோம், துன்பமே தான் இல்லை துணிவு கொள்வோம். அன்பினில் நல் இன்பம் ஆக்கத்தில் நாம் செல்வோம், துன்பமே தான் இல்லை இன்று போல் என்றும் நாம் மகிழ்வோமே. இன்று போல் என்றும் நாம் மகிழ்வோமே, விடை பெறுவோமே, விடை பெறுவோமே, விடை பெறுவோமே. நன்றி, வணக்கம்.